தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சிகளே தொடர்ந்து பலதரப்பட்ட தேவ ஊழியர்களை பலவிதமான ஆளுமையான ஊழியர்களை சந்தித்து பல பேட்டிகளை நேர்காணல் மூலமாக சந்திச்சிட்டு வர்றேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோயம்புத்தூரில் உள்ள போத்தனூர் நித்திய மகிழ்ச்சி வீடு என்ற சபையில் என்னுடைய அருமை மகன் ஜான் ரோஸ் ஆண்ட்ரோஸு சபையில் இன்றைக்கு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கோம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு விசுவாசிகள் பதிலை அவர் பதிலாக என்கிட்ட கேட்க நான் வேதாகம் அடிப்படையில் அதுக்கு தெரிஞ்ச அளவில் நான் பதில் சொல்ல இன்றைக்கு நீங்களும் இருக்கிற முன்பகுதியில் யாராவது கேள்விகள் கேட்டாலும் அதுக்கும் கத்துடைய வார்த்தைகளை சொல்ல இப்படியாக இந்த நேரத்தை குறைஞ்சது ஏற குறைய ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இப்போ பதினோரு மணி போகுதுன்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும் ஆகவே உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது கூட உங்களுக்கு எழலாம் அதெல்லாம் நீங்கள் கேட்க உரிமை இருக்குது அந்த அடிப்படையில் நம்ம இந்த கேள்விகள் சந்தேகங்களை நிவிற்த்தி பண்ணுறது நல்லது எப்படி நம்ம முடிவெட்டி அழகுப்படுத்துகிறோமோ அதுபோல் செடிகள் வளரும்போது எப்படி சீசர் மூலமாக கட் பண்ணி எப்படி அதை அழகாக வளர விடுறோமோ அதுபோல் விசுவாசத்தில் வளரும்போது பல இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தும் அவைகளுக்கெல்லாம் வேதாகம் அடிப்படையில் நமக்கு விளக்கம் கொடுத்து அப்படியே சரி பண்ணிகிட்டே போய்ட்டா நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அவசியம் அற்புதமானது அது ஆண்ட்ரோஸ் சபை மூலமாக இதை இந்த கோயம்புத்தூரில் நம்ம தொடங்குகிறோம் தேவனுக்கு மைமுண்டாகட்டும் இப்பொழுது பல கேள்விகளை ஊழியக்காரர் ஆண்ட்ரோஸ் மூலமாக கேட்டு நம்ம அதுக்கு விடைய காண்போம் அவரும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளையாக இருப்பதனால என்னை பற்றி சில காரியங்களை அறிமுகமாக உங்களுக்கு பண்ணுவார் அவரை குறித்து நானும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் என்னுடைய உடன் பிறந்த அண்ணனுடைய மகன் தேவ ஊழியத்தை செய்யும்படி இந்த கோயம்புத்தூர் பகுதியில் கலந்து வந்து எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் இன்றைக்கும் நல்ல ஊழியத்தை கட்டி வளர்ந்து வர்றாரு இன்னும் அவர் வளரணும் வாழ்த்துறேன் தொடர்ந்து ஆவிக்குரிய வகையில் அவர் வளர்க்க நான் கடமைப்பட்டுருக்கிறேன் அவர் பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளே சத்தியத்தில் வளர ஆண்டவர் கிருப செய்யட்டும் இப்போ அவருடைய வார்த்தையில் அறிமுகத்தில் நம்முடைய ஊழிய காரியங்களையும் அடியனை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் சில விஷயங்களை அவர் மூலமாக நம்ம கேட்போம் அதன் பிறகு அவர் கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல அதன் பிறகு நான் விளைகிறேன் கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும் தேவனுக்கே மைமுண்டாற்றும் இந்த காணொளி வாயிலாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல மீட்டிங்கே ஒழுங்கு செய்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க சில இடங்களில் எனக்கு உண்டான கேள்விகளை நாங்கள் யார் இடத்துல போய் நம்ம கேட்க முடியும் யார் இடத்துல சொன்னால் நம்மளை புரிஞ்சுப்பாங்க யார் இதுக்கு உண்டான சரியான விளக்கத்தை சொல்லித்தர முடியும்னு சொல்லி பல இடங்களில் பல மைல் தூரங்கள் நான் அலைந்தது உண்டு ஆனால் போன இடமெல்லாம் ஏதோ ஒரு சப்பக்கட்டாக சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புவாங்களே ஒழிய முழுமையான ஒரு திருப்தியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல வேதாகமத்திலையும் நானும் தேறினவன் அல்ல சொல்லி கொடுக்க பக்கத்தில் ஆள் இல்லைன்ற பல நாட்கள் நான் வேதனைப்பட்டதுண்டு அந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு தகப்பனார் கிடச்சிருக்கிறார்ன்றது நான் நினச்சி ஆண்டோரை ரொம்ப நான் மகிமைப்படுத்துகிறேன் நன்றி சொல்கிறேன் சமீப நாட்களாக கொஞ்சம் பல வருஷங்களாக சரியான தொடர்பு இல்லாமல் நாங்கள் இருந்துட்டோம் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் எங்களை இணைச்சிருக்கிறார் அதுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு தெய்வ மனுஷனை ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை கொடுத்துருக்கிறது நாங்கள் செஞ்ச பாக்கியம் அவர் வேதத்தில் ஆவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த பல சத்தியங்கள் அவரோடு போய்விடாதபடி அநேக ஊழியர்களுக்கு அது பயன்படணும்னு நானும் விரும்புகிறேன் வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரமே சொல்லி கொண்டு இல்லாமல் இதுதான் வழி வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுதெல்லாம் இதுதான் வழி இதில் நடவுங்கள் என்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தைப் போல அன்பு தகப்பன் எச்சரிப்பு சொல்லி மக்களை சரியான வழியில் திசை வழி நடத்துவதற்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாரு இன்னைக்கு அவரோடு கூட என்னுடைய ஆழ்மனதில் எழுந்த கேள்விகளையும் என்னுடைய சபை மக்களாக உங்களுடைய கேள்விகளையும் நம்ம ஒட்டுமொத்தமான மொத்தமான கேள்விகளாக வருடத்தை நம்ம சொல்லுவோம் அவர் வழியாக தேவன் நம்மோடு பேசுவாராக லேலுயா ஆண்டிற்கமண்ட முதலாவது கேள்வியாக நம்முடைய அழைப்பு இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்கிறது எனக்கு இருந்தான கேள்விகள் நான் சபை கட்டப்படுவதற்கு முன்பதாக அநேக சுவிசேஷ ஊழியங்களை செய்ததுண்டு சுவிசேஷ ஊழியங்கள் எனக்கு நிறைய சபைகளுக்கு திறந்து கொடுத்தாங்க திறந்து கொடுத்தாங்க அநேக ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன் அதே சமயம் ஆலய பணியும் கட்டும்படி தேவன் சித்தம் கொண்டார் அதையும் கட்டி கொண்டிருந்தேன் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே சபையில் ஆத்துமாக்கள் வளருவதை நல்லா பார்க்க முடியல அது ஒரு பக்கம் மிகுந்த மன வேதனையாக இருக்குது ஒரே நான் என்ன செய்யணும் நாங்கள் எங்கே போகணும் அ அப்படி அது செய்யட்டுமா அல்லது இந்த ஊழியத்தையும் இதையும் நிரந்தரமாக நான் செய்யட்டுமாங்கும்போது இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அதுலேயும் எனக்கு ஆசை போகிற இடமெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு அநேகர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க ந நல்லா இருக்குது திரும்ப திரும்ப வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்போ அதுதான் என்னுடைய அழைப்பாக அல்லது இப்படி ஒரு ஆலயத்தை ஆண்டர் கொடுத்து ஒரு கூட்டத்தை மக்கள் கொடுத்துருக்கிறாரு இது என்னுடைய அழைப்பா என்பதை நான் எப்படி வேறு பறித்து பார்க்குறது ஒரு ஊழியர்கிட்ட நான் இந்த குறிச்சி காலத்தை பேசும்போது அவர் சொன்னார் நீங்கள் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுங்க உங்கள் பிரசங்கத்தை நான் கே கேட்கணும் கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு அது உங்களுக்கு என்ன அழைப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னார் அப்போ பிரசங்கத்தை வச்சு ஒரு மனுஷனுடைய அழைப்பை கண்டுபிடிக்க முடியுமா என்று எனக்கு ஒரு கேள்வியா இதை நான் எப்படி புரிந்து கொள்வது எது என்னுடைய சரியான அழைப்பு என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது இது தங்களுடைய விளக்கத்தை சொல்ல நல்லமாக இருக்கும் தேவனுக்கு மைமுண்டாகட்டும் ஒரு நல்ல அருமையான கேள்வியை சகோதரர் கேட்டிருக்காரு அவரோட நிறையா ஊழியர்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்கலாம் நிறையா தேவ ஊழியர்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக இருக்கலாம் ரெண்டு பேர் ஒன்று பத்தில் சகோதரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள் இப்படி செய்தால் ஒரு காலம் நீங்கள் எடறி விழுவதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் என்ற வகையில் அங்கே உள்ளதை கேவனிங்க ஒன்று குறுஞ்சி பன்னிரெண்டு அதிகாரம் இருபத்தெட்டில் முதலாவது அவர் அப்போ இரண்டாவது தேக்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் ஏற்படுத்தினாரன்னே அங்கே போட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு என்ற பகுதியே அங்கே ஒன்று ரெண்டு மூணு பகுதியே வருது அப்போ அந்த மூன்றில் என்னுடைய அழைப்பு என்ன நான் அதில் எதில் இருக்கேன் என்று ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது உடனே வந்த உடனே கண்டுபிடிக்க முடியாது உதாரணமாக அப்போது சில ஒம்பதான் அதிகாரத்தில் சவுல கர்த்தர் சந்திக்கும்போது ஆறாம் வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்தி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்குறான் உடனே அதுக்கு பதில் சொல்லலை ஏசு நீ போ அன்னனியாகிட்ட போ அங்கே போய் அங்கே சொல்ல வேண்டியது அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்ல வேண்டியது அங்கே அறிவிக்கப்படும் போன்று ஏன்னா அவனுக்கு சொன்னாலும் விளங்காது அப்போ ஆரம்பத்தில் சின்ன குழந்தைகளுக்கு இருக்கும்போது தான் ஆழமான சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும் குழந்தை இருக்கும்போது குழந்தையை போல் யோசிப்பான் குழந்தையை போல் சிந்தித்தான் சிந்திப்பான் புருஷனாகும் போது அந்த குழந்தைக்கு கேட்டவங்களை விழுவான் அதுபோல் ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த அழைப்பு சொன்னாலும் புரியாது அங்கே ஊழியக்காரங்கிட்ட போகிறான் அங்கே வந்து ஞானசாரம் கொடுக்குறான் ஒரு தாமதமின்றி கிறிஸ்துவ தேவகுமாரன் ஆலயத்தில் இருபதாம் வசனத்தில் மத அப்போ சொல்ல ஒம்பது இருபதில் அவன் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டானே இருக்குது அப்போ அவன் தான் இருந்திருக்கான் இன்னொருத்தன் தீர்க்க அனனியாக வந்து பவுலும் பர்ணபாவும் தீர்க்கதரிசியாவும் போதங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ சில பதிமூணாம் அதிகாரத்தில் இருக்குது அப்போ சிலர் ஆகலை அதன் பிறகு ஒம்போதா அதிகாரத்தில் கேட்ட கேள்விக்கு ஆவியானவர் பதிமூணா அப்போ சில பதிமூணாம் அதிகாரம் அவசரத்தில் பதில் சொல்கிறார் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் ஆகவே உடனே ஒரு பதிலை நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படி சொன்னால் நமக்கு புரியாது அதனால் நாளானது விளங்க பண்ணும் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஒன்று தசனைக்கு அஞ்சு இருபத்தி நாலு அவர் அப்படியே செய்வார் நம்மை கத்தர் முதல் அழைச்சாரா என்பதை முத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ரெண்டாவது தெரிந்து எந்த ஊழியத்தில் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்போ அரசாங்கம் வேலை செய்கிறன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்குற மாதிரி நான் கற்றுடைய ஊழியக்காரன் எதில் ஊழியக்காரன் எந்த துறையில் இருக்க அதை நம்ம தெரிந்து எப்படி தெரிந்து கொள்ளுன்னு சொல்லும்போது நாலானது விளங்க பண்ணுவோம் நாலானது விளங்க பண்ணுவோம் இப்போ நான் வந்து என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வருஷத்துலையே ஜபக்குழுவை கட்டி எங்கள் ஊர்லேயே வாலிவ கிறிஸ்தவ வாலிவர் ஜெபக்குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கு அந்த எந்த இதுவும் இல்லை நான் பாட்டு ஒரு சுவிசேஷகராக மிஷினரி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மிஷினரியாக என்னையை செலக்ட் பண்ணாங்க அப்புறம் உதவி போதகராக்கினாங்க அப்புறம் சிஎஸ்ஏ போதகராக அப்புறம் படித்து பட்டம் பெற்று வந்தேன் அப்புறம் பெந்தை ஓசு போதகராக வந்தேன் இப்படி பலதரப்பட்ட காரியங்களில் என்னால் கொள்ள முடியல இன்றைக்கு ஏறக்குறைய நாற்பது வருஷம் ஆகுது இன்றைக்கு தான் அப்போ சல ஊழியத்தில் என்னை ஆண்டவர் வந்து பயன்படுத்துகிறாரு அழைச்சிருக்காரு என்ற புரிதல் வந்து இன்றைக்கு தான் எனக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு வெளிச்சமாக இருக்கே தவிர இன்னும் நூற்றுக்கு நூறு கூட அலைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது நாலானது விளங்க பண்ணும் ஆகவே இந்த அப்போ சல ஊழியம் சொல்லி எதை வச்சு நான் சொல்கிறேன் எதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டால் ஆதி அப்போசலனுடைய கோல் மாடலை அந்த ஃபவுண்டேஷனை அந்த சத்தியத்தை மாற்றாமல் கூட்டாமல் குறைக்காமல் அதையே சொல்லிட்டு தெரிகிறதுனால அதுவே சொல்கிறதுனால எப்படி சுற்றினாலும் வருகை பற்றி தான் வாயில் வருது இப்போ சகோதரர் கூட என்கிட்ட கேட்காம நோட்டீஸில் இயேசு சுடிய அடையாள அடையாளங்களும் வருகையும் அடையாளங்கள்னு போட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுது இப்படி தான் பேச அந்த மாதிரி கேட்கக்கூடிய விசுவாசிகளுக்கே புரிஞ்சிடும் இவர் இப்படி தான் பேசுவாருன்னு அதுதான் அவங்க சொ அவங்க நமக்கு கொடுக்குற ஒரு பதில் தான் நம்ம அழைப்போம் ஓஹோ இதாக நம்ம அழைப்பா நம்ம அப்போ தான் புரிஞ்சுக்கிற பொழுது நமக்கே புரிகிற மாதிரி வர்றது அறுதல் தான் கொஞ்சம் நாளாகும் இப்போ நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆண்டவர் அப்போ சில இப்போ அந்த நோட்டீஸில் கூட அப்போ இருந்தால் போட்டிருக்கார் அப்போ சில ஏர் பால் முருகேஷன்னு சொல்லி அதில் போட்டிருக்கிறார் ஆகவே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்குன்னு ஒரு கோல் மாடல் நமக்குன்னு ஒரு வழிகாட்டி நமக்குன்னு ஒரு மாதிரி ஏசு கிறிஸ்து தான் அது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ நான் பேசுகிறதுனால என் மகன் என்னைய கோல் மாடலாக எடுத்துக்கிற கூடாது என்னை மாதிரியே எடுக்கக்கூடாது நான் வந்து ஒரு ஜெராக்ஸு ஒரிஜினல் வந்து ஏசு இந்த ஜெராக்ஸில் மாற்றங்கள் புள்ளிகள் க கருப்புகள் வரலாம் அதில் வராது ஒரிஜினல் அதனால் அவருடைய காரியங்களை மு முழுசாக புரிஞ்சிக்கிற முடியாத சில விஷயங்கள் வந்து ஏன் பாஷையிலே ஜென்ம பாஷையில் அவர் பேசுகிறதுனால கேட்குறதுனால ஓரளவில் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்க தவிர இதை விட தாண்டி ஒரு டவுட் வந்தால் அங்கே தான் நோண்டணும் அங்கே தான் கேட்கணும் அங்கே தான் நுழையணும் அவர் தான் நமக்கு அதான் நானே வழின்னு சொன்னார் நானும் ஒரு வழின்னு சொல்லலை நானே வழின்னு சொன்னார் அதனால் அவர் தான் நமக்கு கோல் மாடல் போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட நாளும் கூடாதுன்னு சொல்லி ஒன்று பேதர் மூணு பதினொன்றில் இருக்குது ஒன்று குறந்தியர் மூணு பதினொன்றில் இருக்குது கூடாதுன்னா கூடும்னு அர்த்தம் கூட தான் இன்றைக்கி நிறையா சாபனங்கள் பிரிஞ்சு அவன் ஒரு உபதேசம் அவன் தனி எடுத்தவெல்லாம் தண்டன்னு இப்போ இருக்கிறது காரணம் தானே கூடாதுன்னு அங்கே பவுல் சொல்கிறான் பவுல் பெரிய அறிவாளி படித்தவன் வேத பண்டிதர் அவன் அவன் பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கியிருக்கலாம் உருவாக்கலை ஜனங்க அவனை தேடி வந்தாங்க பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டம் அப்பளவை சேர்ந்தவனு கூட்டம் கேபாவை சேர்ந்தவனு கூட்டம் அன்னைக்கே தடுத்தாங்க ஏசு இருக்கார் அவன் நற்றாக நான் நீர் பாசுரான் கர்த்தர் கருத்தருதாண்டா நமக்குள்ளே எதுக்குடா பிரிவனன்னு சொல்லி ஸ்தாபனங்கள் உருவாகாதபடி ஆதி அப்போ சொல்கள் தடுத்தாங்க அதனால தான் இயேசு தலைவராக இருந்தார் அவருடைய உபதேசங்கள் கரெக்டாக இருந்தது அப்போது சொல்ல நாலா அதிகாரம் திரளான மக்களுக்கு ஒரே இருதயம் இருந்ததுன்றிருக்கு ஒரே மனம் இருந்ததுன்றிருக்கு அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டால் அப்போது சொல்ல ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அவர்கள் அப்போ சில உபதேசத்துலேயும் அந்நி ஒன்னியத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜபம் பண்ணுறதுலேயும் உறுதியாக ஜபம் வந்து கடைசியில் வருது அது நல்லாப்பா எதுக்கு எடுத்தாலும் ஜபம் ஜபம் தான் எங்கப்பா உபதேசம் இல்லாத ஜபம் ஜபம் இல்லை அதை முதல் புரிஞ்சுக்கிங்க முத அப்போ சில உபதேசம் நாங்கள் வருது அப்போ வார்த்தை வார்த்தை ஏற்பாட்டில் கிடையாது புதிய ஏற்பாட்டில் தான் அப்போ சலர்னு வருது முதல் அப்போ சொல்லுறது யார் தெரியுமா ஏசு தான் முத அப்போ எபிரேயர் மூணு ஒன்றின்படி ஏசு தான் ஏசு ஒரு அப்போ என்று எவனுக்கும் தெரியாது அப்பான்னு சொல்ல ஆசை அப்பான்னு சொல்லவா இல்லை அம்மான்னு சொல்லவா இன்னைக்கு ஏசு கிறிஸு அருள்நாதர்னு ஒருத்தன் பேர் இப்படி ஏகப்பட்ட பேருக்கு வைக்கிறாங்களே தவிர அவர் ஒரு அப்போ சொலர்னு எவனுக்கும் தெரியல அப்போ சொலர்னால் அர்த்தம் அர்த்தம் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம் அனுப்பப்பட்டவர்னால் தேவனாலே இயேசு அனுப்பப்பட்டதுனாலே அவர் அப்போ சொலர் லூக்கா ஆறு பதிமூணின்படி சீசர்களை இவர் செலக்ட் பண்ணி பதிமூ பன்னெண்டு பேரை இவர் அனுப்புனதுனால அவர்களுக்கு அப்போ சொல்லலு பேரிட்டாருன்னே இருக்குது அதனால் நம்ம அழைப்பு என்ன நம்ம காரியம் என்னன்னு சொல்லி இன்னொரு இன்னொரு ஒரு நாதாரியை போய் பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது மனுஷ பிறவியை அதான் நான் என்ன சொன்னேன் என்னையே பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன் அழைப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே அழைப்பு உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் பாட்டு பாடுற மாதிரியே நான் பாடணும் அவர் பேசுகிற மாதிரியே ஸ்டைல் பண்ணணும் ஏற்றணும் இறக்கணும் இப்படியெல்லாம் சிலர் வந்து ரசிகர்கள் ஆகிக்கிட்டு இருக்கான் சில ஊழியக்காரங்களுக்கு அந்த மாதிரி தயவு செய்து அப்போ ஆகாதீங்க உங்களுடைய தாளந்தை கெடுக்காதீங்க உங்கள் டைப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கத்தர் உங்களை கொண்டு பேசுவார் உங்களை நடத்துவார் உங்கள் வாயிலிருந்து கத்தர் என்ன அருள்றாரோ எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் உங்கள் உங்கள் மக்கள் புரிஞ்சிக்கிடுவாங்க நீங்களும் புரிஞ்சிக்கிடுவீங்க இன்னொருத்தனை காப்பி அடிக்காதீங்க அப்படி காப்பி அடித்தா ஏசுவை காப்பி அடிங்க அப்படி அப்போசர்களை அடிங்க அப்படி அடிக்கலாம் இன்றைக்கு உள்ள மனுஷ பிறவிகளை அதாவது முதலாம் நூற்றாண்டு அப்போசுகளை தவிர அடுத்து உள்ளவங்கள எவனையும் பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன் எவன் எவனார யாராக இருந்தாலும் சரி பின்பற்றாதீங்க முதலாம் நூற்றாண்டில் எல்லா அப்போசனையும் இறந்துட்டாங்க யோவான தான் ஏறக்குறைய நூறு வயசு வரைக்கும் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி வந்து நூறு வயசில் மறிச்சார் அதாவது ரத்த சாட்சி இல்லாமல் இயற்கையாக மறிச்சது அவர் ஒருவர் தான் அதன் பிறகு இருண்ட காலம் ஆயிடுச்சு அப்போது சொல்லலாம் இறந்துட்டாங்க அதன் பிறகு கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் கான்ஸ் டேனு என்ற ஒரு அரசன் ரோமர் ராஜா கிறிஸ்தவனாக மதம் மாறினான் மதம் மாறி ரோமாபுரியில் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லி பேரால் போப்பை தலைவராக வச்சு ரோம கலாச்சாரத்தையும் பாபிலோனிய கலாச்சாரத்தையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எல்லாம் மிக்சர் மாதிரி மிஸ் பண்ணி மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி சாப்பிட்ற மாதிரி கத்தோலிக்க சபைன்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணி மத அடிப்படையில் மக்களை கூட்டுவோம் அதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் ரோமர்கள் ஆண்டிருக்காங்க நீங்கள் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பார்த்திங்கன்னா அகசுராயன் உலகம் முது முழுவதும் இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லி அங்கே போட்டிருக்கா அப்போ தான் ஏசு பிறந்திருக்காரு இப்போ போ மரியாலும் யோசிப்பும் போனாங்கள்ல அந்த காலகட்டம் உலகம் முழுவதும் அவன் ஆண்டிருக்கான் அதுக்கு பிறகு பிரிட்டிஷு உலகம் முழுவதும் ஆண்டாங்க இந்த வரலாறு நமக்கு தெரியும் ஆகவே அவன் ஜனநாயக நாடாக எல்லாம் அங்கங்கே விடுதலை ஆனதுனால மத அடிப்படையில் மக்கள் ஆளுவோம்டான்னு சொல்லி கிறிஸ்தவ மதமாக்கி அங்கே போப்பை தலைவராக்கி ரோமாபுரியில் அதை ஆரம்பித்தான் அப்படியே காலகாலமாக தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் உலகம் முழுவதும் அவன் ஆண்டதுனால சீக்கிரமாக மதம் ப கிறிஸ்தவ மதம் பரவிருச்சு இன்றைக்கி உலகத்திலேயே அதிக மெஜாரிட்டி ஆர்சிக்காரங்க தான் ஆர்சி கிறிஸ்டின் தான் ஏன்னா அவன் உலகம் முழுவதும் ஆண்டிருக்கான் ஆர்சின்னா ஆறுனா ரோமர் சீனா சர்ச்சு ஆர்சின்னா ரோமன் சர்ச்சுன்னு அர்த்தம் அவன் தான் அவன் ஆண்டிருக்கான் இப்படி காலகட்டங்களில் மாற்றி லூத்தர் சொல்லி ஒரு சாமியார் அவர் ஆர்சி சாமியார் தான் அவர் கொஞ்சம் விவரமாக ஜெர்மனிக்கார் அவர் நல்லா படித்து என்னடா இது புதிய ஏற்பாட்டு கொள்கைக்கு வேதாகாம கொள்கைக்கு முற்றிலும் முரணாக செயல்படுறாங்க தொண்ணூத்தஞ்சு வகையில் முரணாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஏற குறைய ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினார் அவரோட நிறையா பேர் சேர்ந்து புரட்சி பண்ணாங்க ஏகப்பட்ட பேரை போப்பு போச்சதுனால கொன்று கூச்சான் அதன் பிறகு மத உரிமை இவங்களுக்கு வழங்கப்பட்டது புரட்டஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு மத உரிமை இவங்களுக்கு வழங்கப்பட்டு இவங்களுக்குன்னு தனி பைபிளை வச்சுக்கோங்க தனி வழிபாடு வச்சுக்கோங்க ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த பெரிய புரட்சிக்கு பிறகு ரொம்ப கிறிஸ்தவங்க செத்த பிறகு அந்த புரட்சி உடைய விளைவு புரட்டஸ்டாண்டுன்னு ஒன்று பிரிஞ்சது ஆர்சிக்காரங்களுக்கு தனி பைபிள் இருக்குது அது வந்து ஐம்பத்தி ஆறு அவங்களுக்கு இவங்களுக்கு அறுபத்தி ஆறு பத்து ஆகமங்களை அவங்க தள்ளுபடி ஆகமன்னு சொல்லி ஒதுக்கியிருக்கான் இவன் அதை சேர்த்துருக்கான் ஆனால் மற்றபடி ஏற குறைய ஒரே இது தான் அங்கே இறை மைந்தன் இருக்கும் இங்கே தேவகுமாரன் இருக்கும் மற்றபடி இது சமஸ்கிருதம் கொஞ்சம் கலந்துருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் டாக்டர் ஹென்ரி ஃபவர் பிராமணர் அவர் கிறிஸ்தவனாக மாறி மொழிபெயர்த்ததுனால ஏகப்பட்ட சமஸ்கிருதத்தை இதில் சேர்த்துருக்காங்க ஜார்ஜே ஸ்ரீ ஜலம் இதெல்லாம் அந்த சமஸ்கிருத பாஷை தான் ஆகவே அவள் பிரிஞ்சு மாற்றி லூதர் பிரிஞ்சு வந்து ஒரு ஒரு தவறு என்ன செஞ்சார்னா அந்த முதலாம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பவுண்டேஷனுக்கு அந்த உபதேசத்துக்கு ஏசு தலைவராக்கி அப்போசங்களை வழிகாட்டியாக்கி நிருபங்களை உபதேசமாக்கி வர்றதை விட்டுட்டு இவர் தனியாக போப்பு மேலே உள்ள கோபத்தில் நான் ஒரு பிஷப்பு சொல்லி ஜெர்மனியில் மார்டியல் லுத்தர் சபையை ஒன்று அதான் டிஎல்சின்னு சொல்கிறது இப்போ அவர் அங்கே ஜெர்மனியில் ஏற்பாடு பண்ணி ஒரு கன்னிஸ்திரி பொம்பளையவே க திருமணம் கட்டி அங்கே ஒன்று ஏற்பாடு பண்ணார் அதை சேர்ந்தவன் முழுவதும் ஒருத்தன் பெந்தைகோசுன்னு சொல்லிட்டான் ஒருத்தன் யகோவா சாட்சின்னு சொல்லிட்டான் ஒருத்தன் சகோதரன் சொல்லிவிட்டான் ஒருத்தன் இன்றைக்கி உள்ள சாவணங்கள்லாம் பார்த்துக்குங்களேன் அவன் இன்னும் ஒருத்தர் தீ பெந்தைகோசுதான் தீனா உண்மையான பெந்தைகோசுன்னு சொல்லி சுலோனில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பவுலுன்னு சொல்லி என் பேரில் உள்ளவே ஆரம்பித்தான் இப்படி நாசமாக போனது தான் இந்த இது அதான் யானையை தலைவி பார்த்த குருடைன்னு சொல்லி முதல் ஒரு க சொன்னல அந்த அர்த்தந்தான் இப்போ ஒரே பைவில் ஆயிரம் பேர் கிழித்து ஒவ்வொரு தாளாக வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு இது வந்து கலப்படமுள்ள உபதேசமாக போயிடுச்சு அவன் அவனுக்கு ஒரு சங்கம் அவனவனுக்கு ஒருத்த தான் தலைவர் அவன் தான் கமிட்டி அவன் தான் இது அவன் தான் கொள்கை இப்படி நாசமாக போனது தான் அதில் சிக்கி திணறி இருக்கிறவங்க தான் நம்ம அதில் தப்பி தவறி வந்ததுனால தான் அந்த உணர்வு அந்த ஒரு பேக்ரவுண்டு அந்த ஒரு பூர்வீகம் அந்த ஒரு பாரம்பரியம் ஏன் பிஷப்பு என் தலைவர் என்னுடைய ஹெட்டு பெங்களூரு இப்படி சொல்கிறது காரணம்லாம் இந்த பின்னணி தான் இப்போ இதெல்லாம் உதறி கடைசியில் பார்க்கும்போது முதலாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட அந்த ஆதி சபை உபதேசத்துக்கு தான் போக முடியும் அதுதான் ஒரிஜினல் அங்கே இப்போ நான் இடத்துக்கு வந்துட்டே நான் அனுப்பேன் அதுதான் அதனால தான் இயேசுவ தலைவர்னு சொல்கிறேன் தலைமையிடம் பரலோகம்னு சொல்கிறேன் நம்ம எல்லோரும் உடன் சகோதரர்களாக ஊழியம் செய்வோம்டான்னு சொல்லி இப்போ அந்த அது ஆரம்பித்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த அர்த்தம் தான் இப்போ அதே தான் என் மகனுக்கு சொல்கிறேன் என் மகன் கேட்ட கேள்வி அநேக ஊழியர்களுடைய கேள்விகளாக இருக்கலாம் அந்த கேள்வி தான் உங்கள் கேள்வி அதுக்கு தான் நான் சொல்கிற பதில் என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் உண்டானால் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் எப்ரவரி மூணு ஒன்றுல அதான் போட்டிருக்கு ச பரசுத்த சகோதரரே நம்ம அறிக்கை பண்ணிக்கிற அப்போசலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இருக்கு அதுதான் அங்கே நாலு பேர் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று அப்போசுலர் ரெண்டு கிறிஸ்து மூணு ஏசு பிரதான ஆசாரியர் நாலு பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனால் டெடிகேட் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம் ஏசு என்றால் பாவத்தை போக்கி ரச்சிக்கிறவர்னு அர்த்தம் பிரதான ஆசாரின்னு சொல்கிறது புழையற்பாட்டு ஆசாரியர் இல்லை நீங்கள் அதை முதல் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி முட்டா பையன் ரொம்ப பேர் இன்றைக்கி லேவி ஊழியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லேவின்னு ஊழியமே வச்சுக்கிட்டு இருக்கான் பாட்டு வேறு பாடுறான் ராஜாக்களாக லேவியராக ஒரு பாட்டு நம்ம ஐயா பாடுறாரு இன்னொருவர் லேவியரே ஆச்சாரியரே இப்படி ஒரு பாட்டு இதெல்லாம் கிறிஸ்தவ ஊழியமே கிடையாது லேவி ஊழியம் அதை முதல் புரிஞ்சுக்குங்க இயேசுவே ஒரு லேவி இல்லையே அவர் யூதர் தானே ஆனால் பாட்டு முறையில் லேவி தான் ஊழியம் பழைய பாட்டில் மோசே ஒரு லேவினாக இருந்ததுனால கண்ணுக்குட்டி செஞ்சு திருவிழா கொண்டாடினவங்களெல்லாம் டென்ஷன் ஆகி வெட்டுங்கடான்னு சொல்லி லேவியரெல்லாம் என் ஜாதியெல்லாம் என்கிட்ட வாங்கடான்னு சொல்லி லேவியர்லாம் வந்துட்டாங்க யாத்ரா முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் எல்லாம் வெட்டுறான்னு சொல்லி வெட்ட வச்சு ஏறக்குறைய மூவாயிரம் பேரை வெட்டி கொண்டான் லேவியன் இவன் தாண்டா நமக்கு இதை பாவி தானே நமக்கு ஏற்றவன் சொல்லி அவனையே ஊழியமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டான் எது மூவாயிரம் பேரை வெட்டி கொண்டான் ஏன் மொதல் ஆர்வணம் வெட்டணும்ல அவன் தானே செ கண்ணுக்குடி செஞ்சது சாமிகள் தெய்வங்கள்னு சொன்னதே அவன் தானே கும்ப கும்பிடுங்களான்னு சொன்னதே அவன் தானே அவனை எதுக்கு வெட்டலை அதனால் பழையற்பாட்டு காரியங்கள் நம்ம மாதிரியாக அதை ஒரு முன் மாதிரியாக இருக்கக்கூடாது அந்த வகையில் இயேசு பழையற்பாட்டு ஆசாரியர் அல்ல அதை சொல்ல வர்றேன் நான் இயேசு ஒரு யூதர் யூதா குளத்துலேருந்து ஊழியத்தை வரணும் ஊழியத்துக்கு ஆசாரியில் வரணும்னு சொல்லி மோசையே ஒன்றும் சொல்லலைன்னு எப்ரேரி ஏழாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாலு வரை படிக்கும்போது அதில் ஒன்று எழுதுகிறான் லேவி முறையில் தான் ஊழியம் பழைய ஏற்பாட்டை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏசு யூதா கோத்திர தோனிதான் என்பது பிரசத்தமாக இருக்குது இதை பற்றி மோசியாக ஒன்றும் சொல்லலைன்னா அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது அவனுக்கு அவனே அதை சொன்னான் உபாகம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் மறைவானது தேவனுக்கே உரியது வெளியாக்கப்பட்ட தாண்டா நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சேர்த்தான் ஏ என்னடா அப்போ சொல்ல வர்ற இப்போ மறைவானதுன்னா இப்போ யார் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது கடைசியில் அவன் ஒரு விஷயம் சொன்னான் லூக் விபாகம் பதினெட்டில் பதினஞ்சிலேருந்து இருபது வரை அவன் என்ன சொன்னான்னா போல் ஒரு திருகதரிசியை உங்கள் சகோதரர்களையே தேவர் எலும்பை பண்ணுவார் அவருக்கு செவி கொடுங்க அவருக்கு செவி கொடுக்காதவன் வந்து சங்கரிக்கப்படுவான் தினத்திலும் இல்லாதவங்க நிர்மூலமாக்கப்படுவான் அவர் வாயில் இருந்த வாயில் கத்துற அருள்வார் அவர் தான் கரெக்டுன்னு சொல்லி அவர் இவர்னு மரியாதையாக அந்த உவாகமத்திலேயே சொல்கிறத கவனிக்கும் போது மரியாதை சொல்ல அங்கே உள்ளது கவனிங்க தெற்கதரிசி முதற்கொண்டு தேவதூதை முதற்கொண்டு அவன் இவன் வந்தான் போனான்னு தான் அங்கே வேதாகமத்தில் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நானும் ஒருமையில் பேசுகிறேன் இப்படி வா போ பேசுகிறாருன்னு என்னையும் தப்பாக எடுக்கக்கூடாது இயேசுவையும் பிதாவையும் ஆவியானவரை மட்டும்தான் அவர் இவர் ரெண்டு மரியாதை சொல்ல இருக்கும் அந்த வகையிலே ஒரு திருக்கதரிசியை எலும்ப பண்ணுவார் அவரு அவர் இவர்னு மோசே சொன்னதுனால ஒரு மரியாதைக்குரியவராக அவர் சொன்னதுனால அந்த மோசே சொன்ன தீர்க்கதரிசி ஏசு கிறிஸ்து தான் என்று அப்போது சொல்ல மூணு இருபத்தி ரெண்டில் பேதரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விளக்குறான் பிதாக்களே மோசையை சொன்னான்ல அந்த திருகதரிசி ஏசு தான் இவரை முதலாவது தேவன் உங்களுக்கே எழுப்பி உங்ககிட்டயே அனுப்பினார் நீங்கள் தான்டா அவரை ஏற்றுக்கிறான் போயிட்டீங்க இவர் தான் ஆதி அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தையோ தலைவரையோ இன்றைக்குள்ளே நாதாரி மாதிரி சொல்லலை அவங்க இயேசுவை தான் கையை காமிச்சாங்க அல்லையிலா அந்த இடத்துக்கு நம்ம வந்துவிட்டால் இன்றைக்கி நமக்கு கோல் மாடல் குறிக்கோள் தலைவர் வழிகாட்டி யார் கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்துடணும் வந்துட்டால் நமக்குன்னு ஒரு கொள்கை நமக்குன்னு ஒரு திட்டம் நமக்குன்னு ஒரு சட்டம் நமக்குன்னு ஒரு உபதேசம் நமக்குன்னு ஒரு தரிசனம் நமக்குன்னு வெளிப்பாடு இருக்காது இருக்கக்கூடாது அந்த இடத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன் ஒரு உலகத்தானே ஒரு பாட்டு பாடுறான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்குண்டு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியில் நடப்பான்னு சொல்லி ஒரு உலகத்தாரே எழுதியிருக்கான் வாலின்னு ஒரு கவிஞர் எம்ஜிஆருக்காக எழுதினார் அந்த வாலி எத்தனையோ பாடல் எம்ஜிஆருக்கு எழுதியிருக்கேன் எல்லாம் நிறைவேறிடுச்சு இதை ஒன்று மட்டும் நிறைவேறலை ஏன்னா பிள்ளை இல்லை எத்தனையோ பொம்பளைல கெடுத்தாலும் ஒரு பிள்ளைகூட இல்லாத அளவில் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேதனையோடு சொன்னார் ஒரு அந்த கருத்து என்னென்னா தனக்குன்னு ஒரு வழியை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்போம் அண்ணா துறை வழி தான் என் அண்ணா திமுக ஆரம்பித்து அந்த வழியிலே வந்த அந்த அர்த்தத்துக்கு தான் அவர் அந்த பாட்டு பாடினார் இது ஒரு உதாரணம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு உலகத்தானே அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகளாகி நாம அனுப்பப்பட்ட பட்டவர்கள் அனுப்புனவரை விட ஆள் அல்ல அந்த அனுப்புனவர் என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம குரு குறிக்கோளாக கோல் மாடலாக நமக்கு ஒரு இதாக இருக்கணுமே தவிர நமக்குன்னு மாற்றி சொல்கிறது துரோகம் தப்பு பிசாசியுடைய தந்திரங்கள் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஊழியங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம எல்லாம் போஸ்ட்மேன் மாதிரி ஒரு உண்மையான ஊழியக்காரன் போஸ்ட்மேன் என்ன தபால் வருதோ அது அப்படியே பிரிக்காமல் அப்படியே கொடுக்குறது தானே த தபால்காரனுடைய ஊழியம் அதில் ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்குது மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கிரிக்கிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு வேலை போயிடும் எது வருதோ அதை கொடுத்துட்டு போடான் ஓ மேலே பழி இல்லை அவன் அஞ்சு பத்து காப்பி செலவு கொடுத்தானா வாங்கிட்டு போவோம் இவன் அது அது பெல்லிங் மிஸ்ட்டு மூல பாஷம் அப்படி இருக்குது அது அந்த இதில் அப்படி இருக்குது இவனுக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது இன்றைக்கி அப்படி சொல்கிறான் அதான் நாசமாக போச்சு இது ஆகவே என் மகனுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா நமக்குன்னு ஒரு திட்டம் நமக்குன்னு ஒரு தரிசனம் நமக்குன்னு ஒரு இது வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம் ஏசு நமக்கு ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் அவர் வழிகாட்டிகள் அப்போ சொலர்கள் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிறுவங்கள் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது நமக்கு வழிகாட்டி இதை வச்சு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம மேலே பழி இல்லை ஒரு இன்ஜினியரு ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டா அந்த அடிப்படையிலேயே வீடு கட்டினா அங்கே கோளார் வருமா அந்த மாதிரி தான் ஏதோ அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவனே எல்லாம் செஞ்ச மாதிரி அப்போ ஏசு எதுக்கு என்ன டம்மி பீஸாக அவர் ஏ அப்பேற்பட்ட அவரே என்ன சொன்னார்னா நான் சுயமாய் சொல்லவில்லை யோவான் பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போதில் சொல்கிறார் நான் சுயமாக பேசலை நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் சொல்ல வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என்னை கட்டளையிட்டார் ஆர்டர் அவர் அவ் அப்பேற்பட்டவரே சுயமாக சொல்லலைன்னு சொல்லும்போது நீ உன் இஷ்டத்துக்கு நீ க இப்படி தரிசனம் கனாவு கண்டேன்னு சொல்லி இருந்தால் உன்னை எதை வச்சுட்டா உன்னை அடிக்கிறது அதுக்கு பிறகு பரிசுத்தாவியானவர் அனுப்ப வருவேன் அனுப்ப அனுப்புவேன் வருவார் சொன்னாரே அவராது அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னாரா இல்லை யோவான் பதினாறு பதிமூணில் சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை வழி நடத்துவார் அவரும் சுயமாய் சொல்லாமல் அந்த வார்த்தையை கேப்பிடீங்க அவரும் சுயமாக சொல்லாமல் நான் சொன்னவர்களே உங்களுக்கு நினைப்பூட்டுவார் லே அப்பேற்பட்ட ஆவியானவர் உடனே பெரியாளா ஏ இயேசு உடனே நீ பெரியாளா அவங்களே சுயமாக சொல்லலையே தேவன் சொன்னது இயேசு சொன்னார் இயேசு சொன்னது ஆவியானது இப்போ நினைப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதுதான் நம்ம காரியமாக அப்போ சொல்களும் அப்படித்தான் செஞ்சாங்க கலாத்தீர் ஒன்றா அதிகாரம் எட்டு ஒம்போதில் நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே மாற்றி சொன்னாலும் சரி வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து ஒரு தூதரே சொன்னாலும் சரி அவன் யார் சபிக்கப்பட்டவனாக இருக்கா கடா முன் சொன்னது போல் மறுபடி திரும்ப 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 சொன்னாங்க அவங்க இல்லையா ஊழியக்காரே அதனால் நமக்குன்னு ஒரு கொள்கை நமக்குன்னு ஒரு மாதிரி அவன் செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும் இவன் உள்ள ஊழியர்கள் நாதாரிகள் முழுவதும் வெளிநாட்டுக்காரன் செய்கிறது இவன் செய்கிறான் அவன் காலேஜ் கட்டுறானா இவன் கட்டுறான் அவன் ஆஸ்பத்திரி வைக்கிறானா இவன் வைக்கிறான் அவன் டச்சு டச்சு டச்சுன்னு பவர்னு சொல்லி தள்ளி விட்டா இவனும் தள்ளி விடுறான் அவரை காப்பி அடிக்கிறான் அதனால தான் நாசமாக போயிருக்கு இன்றைக்கி நாம் இயேசுவை காப்பாடிப்போம் அப்போ சூழலை காப்பாடிப்போம் வசனங்கள் உள்ளபடி கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே போவோம் தண்டவாளத்தில் ரயில் போன மாதிரி தவறு வர்றதுக்கு வாய்ப்பு ஆகவே இதை குறித்து நம்ம டென்ஷனோ கவலையோ தேவையில்லை நாலானது விளங்க பண்ணும் ஆனால் எல்லோரும் இப்போ என்னையை கேட்டால் எல்லோரும் இந்த அப்போ சில ஊழியத்தில் தான் எல்லோரும் வரணும் இந்த அப்போ சில உபதேசத்தில் தானே சப பக்தி விருத்தி அடைவதற்கு தானே அஞ்சு விதமான காரியத்தை பிரித்தார் இப்போ இந்த விரலை பாருங்கள் இந்த விரல் அஞ்சு விரல் இருக்குது இந்த விரல் கட்ட விரல் வந்து கொஞ்சம் தடியாக இருக்குது இதுதான் அப்போ சொலர் இன்னும் பார்த்துக்கோங்க இது வந்து ஆள்காட்டி விரல் தீர்க்கதரிசி கத்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி இது எல்லாத்தையும் விட உயரமாக இருக்கிறது தே சுவிசேஷகர் எல்லாத்தையும் பிரபலமாக இருப்பான் ஏன்னா ஒரு சபை கிடையாது எல்லா சபைகளும் போகிறதுனால விளம்பரம் ஆகிடுவான் பெரியவன் இது வந்து மோதிரம் போடுறது மேப்பர் இது போதகர் முன்னாடி நிற்பாக சாமி கும்பிடும் போது போ போதிக்கிறவன் போதகர் இத்தனையும் அடக்கி ஆள்றது அப்போ இந்த பாருங்க கை இது இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்போ சிலை ஊழியத்தில் தான் இத்தனையும் வருது இவ்வளவும் கண்ட்ரோல் வந்து அப்போ சில முதல போசுலர் இயேசு ரெண்டாவது அவரால் நியமிக்கப்பட்ட ஆதிப்போசுளர்கள் அவங்களுடைய உபதேசங்கள் பழக்க வழக்கங்கள் ஊழியங்கள் முழுவதும் அப்போ சொல் நடவடிக்கைகள் இருக்குது ரோமிலிருந்து யூதா வரைக்கும் அவங்க கிறிஸ்தவங்களை எழுதின நிறுவங்கள் இருக்குது இதுதான் கோல் மாடல் இதுதான் பழக்க வழக்கம் இது இந்த அடிப்படையில் போயிட்டோம்னா நமக்கு எந்த அவசியம் எந்த டென்ஷன் எந்த கவலையும் கிடையாது இதிலையே நம்ம பயணித்தோம்னா தேவன் பிரதான மேப்பர் வரும்போது வாழாத கிரீடத்தை தருவார் என்று ஒன்று பேதர் அஞ்சு நாளில் இருக்குது ஆடுகளின் பெரிய மேப்பர் அவர் தான் பேப்பர்னால் பிஷப்புன்னு அர்த்தம் அவர் தான் கண்காணி எப்ரிய பதிமூணு இருபதின் படி அவர் நமக்கு கரெக்டாக செய்வார் அந்த மாதிரி ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் கனம் பண்ணுவாருன்னு யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறில் இருக்கு அந்த வசனத்தையே மாற்றிட்டானே இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அந்த வசனத்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பார்த்திங்களா பிதாவான கனம் பண்ணுவார் இப்படி மாற்றி வச்சுட்டான் நம்மளை கெடுத்துட்டான் கெடுத்து வச்சுருக்கான்னு சொல்கிறேன் அது முழுமை கிடையாது அந்த வசனத்தையே போட்டு போட்டு மாற்றிட்டான் அதில் என்ன போட்டிருக்குன்னா ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான் இருக்கு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எங்கள் ஊ என் ஊழியக்காரன் இருப்பான் இருக்கு அந்த மாதிரி அவன் எனக்கு ஊழியம் செய்தால் கடைசியில் தான் போட்டிருக்கு பிதாவானவன் கனம் பண்ணுவான்னு அவன் கடைசியில் உள்ளதை கட் பண்ணி முதல்ல சேர்க்குறான் பாருங்க அதனால தானே அவையவே அவையவே ஒரு பிசப்பு பின்பற்றுறா அவையவே சாபத்தை பின்பற்றுறான் அவையவே ஒரு கொள்கையை வச்சுருக்கான் இப்படித்தானே நாசமாக அநியாயமாக போய் இப்போ அழி அழிஞ்சு போச்சு ஆகவே நாம் ஊழிய செய்தால் நம்ம யாரை பின்பற்றணும் ஏசு கிறிஸ்துவை தான் பின்பற்றணும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றாமையாப்போ இத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்கன்னு ஒரு வேளை கேட்டால் ஏசுவை பின்பற்றாமல் கூட ஊழியம் செய்யலாம் பிசாசு விரட்டலாம் தெரியுமா உங்களுக்கு மார்க் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் போட்டிருக்கு சீசர்கள் சொல்கிறாங்க ஐயாஸ் போதகரே நம்மை பின்பற்றாத ஒருத்தே உமது பேராலே பிஸாஸியை துரத்திக்கிட்டு இருக்கான் ஊழியம் இருக்கான் தடுக்கவான்னு கேட்குறாங்க ஏசு வேண்டாம் தடுக்காத நம்மை குறித்து அவன் அநியாயமாக சொல்லலை நமது பேரில் தானே அவன் செய்கிறான் நம்ம பட்சத்தில் தான் இருக்கான் அங்கீகரிக்கலை அனுமதிக்கிறார் எப்பயாவது என்னை பின்பற்றி வருவானே பின்பற்றலை எப்பயாவது வருவானேண்டு முறையில் அவனுக்கு தவணை கொடுக்குறாரு மனம் திரும்புறதுக்கு அவன் வந்துட்டானா ஆதாயம் வராமல் அப்படியே செட்டில் ஆகி நமக்கு தான் பணம் வருது கூட்டம் வருது காசு வருது அற்புதம் நடக்குது போத் போ இதுவே போதும்டான அவன் அதுலேயே செட்டில் ஆகி போயிட்டான்னா அவன் பரலோத்துக்கு போக முடியாது ஆனால் அந்த நேரத்தில் போய் மாட்டிக்கிடுவான் ஒரு காலம் உங்களை அறியலை அக்கிரம செய்க்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மற்ற ஏழில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அவர் போது ஒம்பது நாமத்தினாலே பிஜாஜி வரட்டோமே ஒன்பது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே ஒன்பது நாமத்தினாலே ஏகப்பட்ட அற்புதம் எல்லாம் போதங்கிறது தான் ஊழியக்காரன் தான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம ஜெயிக்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னே சொல்கிறாரு நீங்கள் செஞ்சதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அக்கிரம செய்யன்னு அந்த சொல்கிறது காரணம் அதுதான் அந்த அக்கிரம செய்யன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கொலை செய்கிறது கொள்ளை அடிக்கிறது கற்பழிக்கிறது இது தான் அக்கிரமம் செய்யு மாத்திரம் அல்ல ராயலாக இருந்து ஒரு குற்றமும் செய்யாமல் நல்ல ஜெண்டில் மேனாக கரெக்டாக அவன் நல்ல பரிசுத்தமாக இருந்து ஒரு தவறும் செய்யாமல் இருந்தாலும் அவனை அக்கிரம செய்கின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எதை வச்சு சொல்லலாம்னு கேட்டால் ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவையவே தன் தன் வழியில் போயிட்டோம் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விளம் பண்ணினார் அப்போ அவேவே சுயமாக ஒரு ஸ்தாபனத்தை போடுறதும் ஒரு தரிசனத்தை உண்டாக்குறது ஒரு சபை ஏற்படுத்துறது அக்கிரமம்னே போட்டிருக்கேன் அதுதான் அதுவே அக்கிரமம்னு போட்டிருக்கேன் ஆகவே இயேசு கிறிஸ்துடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அவருடைய வழியை பின்பற்றாமல் அவனுக்குன்னு இயேசுவின் பேராலேயே ஒருவேளை அவன் செஞ்சாலும் அதுக்கு பேர் என்னது அக்கிரமந்தான் அதான் அக்கிரமம் செய்யக்காரேன்னு சொல்கிறார் அதுக்கு முன்னாடி என்ன வசனம் சொல்கிறார்னா மற்ற ஏழு இருபத்தொன்னில் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்திர்ப்பு செய்கிறவரே பரலூர் ஊராஜ்யத்தில் பிரவேசிப்பெலாம் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு பாட்டு பாடி தவ்விருண்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு காலம் உங்களை அறியில் தான் சொல்லுவார் பிதாவின் சித்தம் என்ன மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் எளியாக இருக்கான் அங்கே மோசையாக இருக்கான் இத்தனையும் தாண்டி தேவன் இயேசுவை தான் கையை காட்டுறார் இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க லே லுயா எளியாக இருக்கா மோசே இருக்கா அதெல்லாம் ஓவர்டாக் பண்ணி ஏசு கிறிஸ்துவத்தான் கையா காட்டுறார் பிதா அதான் பிதாவின் சித்தம் அல்லே எழுவியா பிதாவின் சித்தம் என்ன ஏசுவை தான் இயேசுவை கீழ்ப்படியது தான் அவரை பின்பற்றி போகிறது தான் இது தான் இந்த சித்தத்தின்படி செய்யக்கூடியவன் ஒரு காலம் எடறி போக மாட்டான் அவருடைய சித்தத்தை இவன் செய்வதனால இவனுக்குன்னு தனி அழைப்போ தரிசனமோ இவனுக்குன்னு ஒரு வெளிப்பாடோ தேவையில்லை அந்த வழியில் கரெக்டாக போங்க இது தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஓட இருக்கிற ஊழியர்களுக்கும் தான் சொல்கிறேன் நானும் அப்படி தான் வந்திருக்கேன் அதனால் என்னுடைய நாற்பது காலம் அனுபவ காரியங்களை ஊழியக்காரங்களாகிய உங்களுக்கு இந்த பதிலை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன் இது கரெக்டாக இல்லையாண்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி ஆய்வு பண்ணி அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு உடனே கேளுங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா அப்படி கேட்க போய் தானே கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே இந்த நாசமாக போனீங்க அதனால் நான் சொல்கிறதும் அப்படியே கேட்டு போகாமல் யோசித்து சிந்தித்து கரெக்டாக உண்மையாக இவருக்குன்னு ஒரு கொள்கை சாவனம் இவருக்குன்னு ஒரு தலைவர் சொல்கிறாரா இல்லை இயேசுவை மட்டும் கோல் மாடலாக இவர் மட்டும் சொல்கிறாரா மற்றவன் மாதிரி இவர் இல்லையே இவர் சொல்கிறதுனால அது இயேசுவை தானே சொல்கிறாரு அப்படி சொல்லும் போதே அதில் ஆய்வு பண்ணி கரெக்டாக இருந்தால் அதை பின்பற்றினா அந்த அழைப்பு கரெக்டாக இருக்கும் அந்த தெரிந்து கொள்வதில் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பரலோகத்துக்கு போயிடுவோம் நம்ம மக்களையும் கொண்டு போயிடுவோம் லே எழுவியா தேவன் இந்த கிருபைகளை நல்ல ஊழியர்களுக்கு தருவாராக குறிப்பாக என்னுடைய மகன் ஆண்ட்ரோஸுக்கு தருவாராக அடுத்து கேள்வி கேளுங்க சுருக்கமாக என்ன அடுத்து ரொம்ப அதிகமாக இந்த ஊழியக்காரங்கனால கொஞ்சம் நீட்டினேன் அடுத்து டக்கு டக்குன்னு சுருக்கமாக கேள்விகள் கேட்க பதில் சொல்ல சுருக்கமாக முடிப்போம் ரெண்டாவது கேள்வி கேளுங்க மகனே நன்றி ஐயா நன்றி அருமையான விளக்கம் கொடுத்தீங்க இயேசுவை பின்பற்றுவோம் அடுத்தபடியாக டவுட் இல்லையா இல்லையா இயேசுவை தான் பின்பற்றணும் அவருடைய அப்போஸ் தலைவர்களை பின்பற்றணும் அப்போ நாளானது அழைப்பை வழங்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் தேவர் நல்லவர் அடுத்தபடியாக இப்போ போதகர்களுக்காக எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்போ விசுவாசிகளுக்காக ஒரு சில காரியங்கள் சந்தேகங்கள் உண்டு விசுவாசிகள் என்னென்னா இன்றைக்கி பிரபலங்களை நாடி தேடி ஓடுகிறாங்க ஆலய ஆராதனையை அசட்டை பண்ணுறாங்க பண்ணுவதும் சத்தியம் பேசுகிற சபையில் இன்றைக்கி வெறுமனே இருப்பதும் அற்புதங்கள் தீர்க்க தரிசனங்கள் டிவி ஊழியங்கள் பத்திரிக்கை ஊழியங்கள் இப்படி பிரபலம் அடைந்தவர்களை தேடி தேடி ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க இந்த ஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு என்ன டாஸ்மாக் கடையிலையும் சினிமா தேட்டர்லேயும் வாங்கன்னு யாரும் கூப்பிடுறது கிடையாது ஜனங்கள் போய் குவிகிறாங்க அதுபோல் பல பல பிரபலங்களை தேடி 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 இன்றைக்கி மக்கள் ஓடுகிறாங்களே சத்தியத்தை கேட்க அவர்களுக்கு மனதில்லை இந்த மக்கள் விழிப்புணர்வை அடையணும் சத்தியத்தை தேடணும் அதற்கு அவர்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வரணும் இது ஒரு தெய்வ ஊழியர்களாக நாங்கள் என்ன செய்யணும் கண்ணீர் சிந்தியவர்களுக்காக நம்ம ஜபிக்கணுமா ஆத்மாக்கள் நம்முடையவர்களா அல்லது தேவனுடையவர்களா இதுக்காக நான் ஏன் கண்ணீர் சிந்து ஜபிக்கணுமா நான் உபவாசிக்கணுமா நான் முட்டி போட்டு நான் அழுது சட்டையை வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நான் சாம்பலில் விழுந்து கிடக்கணுமா இந்த மக்களை அறிவிப்பது ஒரு ஊழியனு வேலை அந்த ஆத்மா குடித்த பாரம் ஊழியனுக்கு மட்டும்தானா இல்லை தேவனுக்கும் இருக்கா இந்த மக்களை எப்படி திசை திறப்பது அதுக்குண்டான இந்த மக்களுக்கு உண்டான ஒரு ஆலோசனை சொல்வீங்கனாலாம் நல்லமாக இருக்கு முதல் கேள்வியிலையே ஏறக்குறைய நான் அந்த பதில் சொல்லிட்டேன் திரும்பவும் இன்னொரு கேள்வியில் இன்னொரு மக்கள் கேட்குற கேள்விக்கும் அதே பதில் தான் சொல்கிறேன் இன்னைக்குள்ளே ஊழியர்களை பின்பற்றாதீங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா ஊழியர்கள் முழுவதும் வேறொரு ஊழியத்தை வேறொரு இயேசுவை பின்பற்றுறாங்க ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் நால வசனத்தில் போட்டிருக்கு வேறு ஒரு இயேசு வேறு ஒரு சுவிசேஷம் வேறொரு ஆவி இருக்குது இப்போ ஐநூறுரூவா நோட்டு புழங்குது கள்ள நோட்டு அதே மாதிரி ஐநூறுரூவா நோட்டு அடித்து புலங்க விட்டான் புழக்கத்தில் வந்துருச்சுடான்னா கண்டுபிடிக்க முடியுமா அந்த கள்ள நோட்டை சொல்லுங்கள் கண்டுபிடிக்க முடியுமா ரொம்ப கூர்மையாக பார்த்தா தான் என்ன செய்ய முடியும் அது மாதிரி வேறொரு இயேசுவை சொல்கிறான் வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறான் வேறொரு ஆவியில் இருக்கான் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல வயவில்லை தூக்கிட்டு வந்துட்டா உடனே இவன் தேவை மனுஷன் காலேழுவியான்னு சொல்லி காலைல விழுகுறோமே எப்படி இவன் கண்டுபிடிப்பான் எப்படி இவன் புரிஞ்சிக்கிறவான் இந்த குழப்பமெல்லாம் வேண்டாம் ஏசு சொல்லாரா இல்லையா இவன் சொன்னது ஏசு சொன்னாரா இப்படி தயவு செய்து இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் தப்பிச்சிருவீங்க இன்றைக்கி செஞ்ச செய்கிறவங்கெல்லாம் எல்லாத்தையும் செய்கிறாங்க ஏசு செஞ்சாரா அதை பாருங்கள் அப்போ சொலர்கள் இப்படி வழிகாட்டினாங்களா அதனால் ஃபவுண்டேஷன் எபேசி ரெண்டு இருபதில் அப்போ சொலர் தக்கது சுடிய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கார் அவர் மேல் மாளிகை முழுதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தர்க்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கழுத்து வரைக்கும் ஆவியானவர் கட்டுவார் கழுத்து வேலை முடிஞ்ச உடனே டக்குன்னு ஆகாயத்தில் எடுத்து மத்திய வானத்தில் இந்த உடம்பு போக தலை தலையாகி ஏசு பரலோகத்திலிருந்து இறங்க ரெண்டையும் ஒட்டிக்கிறவாங்க அதான் ரகசிய வருகைன்னு சொல்லி நேற்று நான் விளக்கம் கொடுத்தேன் ஆகவே தேவப்பிள்ளைகளே இன்றைக்குள்ளே ஊழியர்கள் முழுவதும் வேறொரு ஒரு சொல்கிறான் வேற ஒரு சொல்கிறான் இப்போ தான் இயேசு பேசினார் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏசு பேசினார்னா ஒன்றும் பொய்யாக இருக்கணும் இல்லாட்டினா அவன் சொன்னது உண்மையாக இருக்கணும் அப்படி உண்மையாக இருந்தால் அது வேறு ஒரு ஏசு ஒரிஜினல் இயேசுவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சுவிசேஷங்கள் இருக்குது நிறுவங்கள் அப்போ சொல்ல சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரிஜினல் ஏசு இந்த அடிப்படையில் அவன் சொன்னால் இயேசுவை சொல்கிறான்னு அர்த்தம் இது இல்லாத முற்றிலும் ஆப்போசிட்டாக ஏது சொன்னார் 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 சொன்னால் ஒன்று பொய் சொல்லணும் இல்லாட்டினா அவன் சொன்னது உண்மையாக இருக்கணும் அப்படி உண்மையாக இருந்தால் அது வேறு ஒரு ஏசு இதில் இல்லாத ஒன்று ஏது சொல்கிறாருன்னா அது வேறு ஒரு ஏசு இதில் இல்லாத சுவிசேஷம் இன்னொன்று சொன்னால் அது வேறு ஒரு சுவிசேஷம் ஒன்று நாளில் போட்டிருக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான ஆவிகள் இருக்குது எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்கன்னு போட்டிருங்க அப்போசில் சொல்கிறாங்க எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் என்று சோதித்து பாருங்கள் தேவ ஆவியை எதுனால் சோதிக்கலாம் ஏசு கிறிஸ்துவை அரிக்க பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு இங்கே போட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவை அரிக்க பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல அது என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுவே அது இப்போ இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதிட்டாங்களே எவன் இன்றைக்கி நிருபங்களை படிக்கிறான் எதுக்கெடுத்தாலும் பழைய ஏற்பாடு போனால் எப்படிரா நீங்கள் விளங்குவீங்க அது ஒரு முக்காடுன்னு போட்டிருக்கு பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு ரெண்டு குழந்தையில் மூணாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சில் மோசை நாகமுகல் பழைய அப்படியே போட்டிருக்கு பழைய ஏற்பாடுன்னு வார்த்தையே பவுல் சொல்கிறான் முக்காடுன்னே இருக்குது முக்காடில் போய் என்னத்தை விளக்க முடியும் அந்த துண்டுங்க இப்போ இந்த துண்டு இருக்குது பாருங்க உங்களுக்கு விளங்கும்படி சொல்கிறேன் இப்படி முக்காடை போட்டுக்கிட்டு எங்களை பார்த்து சொல்லுங்கள் இதை படிங்க தெளிவாக சொல்லுங்கன்னா எப்படிடா சொல்ல முடியும் நான் இந்த முக்காடை போட்டுக்கிட்டு எப்படி சொல்ல முடியும் இந்த முக்காடு நீங்கி எடுத்துட்டா தான் நான் தெளிவாக இந்த இன்னும் நாள் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படி தானே அதே தான் பவுல் சொல்கிறான் ஒரு வருஷம் மாதிரி படிங்க ரெண்டு குறைஞ்சி மூணாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சை படிங்க பழைய கூடிய மனது கடினப்பட்டது இந்த நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் பழைய ஏற்பாடு வார்த்தையே அதில் வருது நான் சொல்லலை அது வேதாகம சங்கத்தில் ஒன்றும் சொல்லலை நிறுவங்களில் அப்போது சில பவுல் சொல்கிறான் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது தான் நீக்கப்படுது மோசை ஆகமங்கள் படிங்க மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம கண்ணுல போட்ட மாதிரி இருதயத்தில் அந்த முக்காடு விழுந்துருச்சு அக கண்கள் குருடா போச்சு அதான் ரெண்டு குழந்தையில நாலு நாளில் தேவனானவை சுவிசேஷத்தை அறியாதபடி அவங்க மனக்கண்ணு குருடாக்கிட்டானே போட்டிருக்கேன் அதுலேயே மூணாவது வசனம் பார்த்திங்கன்னா எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தாண்டா அது மறைபொருளாக இருக்கும்னு தெளிவாக சொல்லிட்டாங்களே அப்போ எவையவேன் இந்த சுவிசேஷங்களில் இந்த நிறுவங்களில் உள்ளது தெரியல மறைவாக இருக்குது புரியல அல்லது இல்லாமல் பல ஏற்பாட்டையே சொல்லிட்டு இருந்தானா கூறுடே முட்டா பையனை அர்த்தம் உதாரணமாக வேணால் சொல்லலாம் ஏசு மலை பிரசங்கம்னு சொல்லும் போதே இதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது மோசையை கண்ணு கண்ணு பல்லு பூர்வத்தாருக்கு பூர்வத்தாருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொல்கிறேன் இதுதான் புதிய ஏற்பாடு பூர்வத்தாருக்கு உள்ளது பழைய ஏற்பாடு அது முக்காடுன்னு போட்டிருக்கு ஏசு வராத காலம் அந்த முக்காடில் போய் என்னடா நீ ஆராய்ச்சி பண்ண போகிற அதில் என்ன வெளிப்பாடு உனக்கு இருக்குது அதெல்லாம் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கிறது மோசிய சொன்னான்ல மறைவானது உரியது உரியதுன்னா வெளிப்படலது புது ஏற்பாட்டில் தான் இயேசு வந்து அதை வெளிப்படுத்தினார் மற்ற பதிமூணாவது முப்பத்தஞ்சில் உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை ஓமைகளாக வெளிப்படுத்தினார் என்று இருக்கு அல்லே லிவ்யா அதுலேயே நீங்கள் அவசரம் பார்த்தீங்கன்னா பரலூராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை உங்களுக்கு என்பது அப்போ சொல்களுக்கு அந்த இயேசுவின் சீசர்களுக்கு தான் அருளப்பட்டது ரகசியங்கள் முழுவதும் அவர்களுக்கு ஒன்றா பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அருளப்படலை எபேசி மூணு ஆறில் இன்னைக்கு உள்ள அந்த அப்போ சொல்ற தெற்கதரிசிகளுக்கு தான் ஆவியானவர் மூலமாக ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது போல முற்காலங்களில் மனு புத்தருக்கு அறிவிக்கப்படலன்னே இருக்குது அறிவிக்கப்படலே இருக்குது எவனுக்குன்னா இதை தெரியும் எதுக்கு எடுத்தாலும் தான் நீதிமொழி எதுக்கு எடுத்தாலும் பழைய ஏற்பாட்டையே படிக்கிறவன் முட்டா பையன் குருடேன்னு தான் சொல்கிறேன் அதை வச்சு ஒரு சபையை நடத்தினான்னா அவனும் பல்லவும் போக மாட்டான் போகக்கூடிய போக விட மாட்டான் மண்ணையும் சோற்றையும் சேர்த்து மிஸ் பண்ணி சாப்பிட்றான்னு அர்த்தம் நித்திய மகிழ்ச்சி ஜப வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வசனம் எல்லாம் கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புது காலண்டர் கொடுப்பாரு அதெல்லாம் புதுசெல்லாம் வேண்டாம் பழசு தான் எங்கள் பா எங்கள் அதுலேயே பழையிட்டோம் அது தான் நாங்கள் குறிப்போம் அதுதான் நாள் குறிப்போம்னா முட்டா தானே உன்னை சொல்லுவேன் உன்னை எப்படி உன்னை வையாமல் இருக்க முடியும் இது வச்சுக்க பழைய அதுக்காக குப்பையில் போடுன்னு சொல்லலை இதை பார்த்துக்க அது பழைய வருஷத்தில் இருந்தது இன்றைக்கி பாருங்கள் டிசம்பர் இருபத்தஞ்சில் திங்கக்கிழமையில் வருது கிறிஸ்மஸ்ஸு போன வருஷம் அப்படியா வந்துச்சு இன்னும் அடுத்த வருஷம் அதே மாதிரியாக வரும் மாறும்ல அதனால் பழைய ஏற்பாடு சொல்கிறது அந்த யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது கிறிஸ்தவங்கன்னு பேரே இயேசுக்கு அடுத்து தானே அப்போதுல பதினொன்று இருபத்தேறில் தானே மொத மோதா மோத முத மோத மோதான்னு வருது அங்கே ஆகவே கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்டது நிறுவங்கள் தான் இயேசுவின் உபதேசம் தான் இதை கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்குள்ளே கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறது தப்பு இல்லாமல் யூதர்களுக்கு சொல்கிறது காட்டு முராணிகளுக்கு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டு தெரியறான்னா இவன் என்னடா வழி நடத்த போகிறான் இவன் கண்ணுக்கு இவன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டிருக்கு இவன் எப்படி மக்களை வழி நடத்துவான் உதாரணமாக வேணால் சொல்லலாம் இப்படி இப்படி இருந்துச்சு உலகம் ஆதாமல் உதாரணமாக சொல்லலாம் அது தப்பு இல்லை வேண்டாம்னு நான் சொல்லலை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன் காரில் போகும்போது பின் கண்ணாடி இருக்குது முன்கண்ணாடி இருக்கு பின்கண்ணாடியாக பார்த்துக்கலாம் நான் எத்தனை கார் வருது எத்தனை இருக்குது எத்தனை கடந்து வந்திருக்கோம் பார்த்துக்கலாம் போகிறது கிடையாது முன்கண்ணாடி பார்ப்பதற்கு மட்டுமல்ல போகிறதுக்கு முன்கண்ணாடி தான் புது ஏற்பாடு பின் கண்ணாடி தான் என்னது பழைய ஏற்பாடு நல்லா புரிஞ்சுக்க பார்க்கலாம் நல்லா இருக்குது தெரிஞ்சிக்கலாம் தப்பு இல்லை போகக்கூடாது அதன்படி நடக்கக்கூடாது நானூற்றொம்பது தீர்க்கதரிசியில் எளியாக கொண்டான் இருக்குது பாகாலத்திற்கதர்ச்சிகளை இன்றைக்குள்ளே இந்துக்கள் பூசாரிகள்லாம் கொள்றான்னு சொல்ல முடியுமா என்ன கதையாகும் ஆ இதைப்போல் இப்போ அவனை போல் விபச்சாரம் பண்ணுவியா அவனை போல் போல இப்போ கொல்லுவியா யுத்தம் பண்ணுவியா ஒப்பாட்டிகளை வச்சுருந்தானு செய்வியா ஆபரூபாம் ஆச்சு ரூபாய் அதுமாதிரி என்ன ஒப்பாட்டியில் வச்சுருந்தாயன் அது யாமன் இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மனைவி செத்த கிளவன் சும்மா இருக்கக்கூடாது கேத்துராலை கட்டுறான்னு சரி கட்டி தொலைஞ்சி போடான்னா ஒப்பாட்டியில் வச்சுருந்தானே இருக்குது எவ்வளவு எவ்வளவு இது அதை நம்ம பின்பற்ற முடியும் நம்ம ஆ சாலமோனுக்கு வந்து எயிட் நோயில் தான் செத்துருப்பான் இருக்கு ஆயிரம் மனைவி யா கோப்பின் தேவன் யா கோப்பின் வெறுங்கையோடு போனேன் அப்புறம் வந்து இருவரும் பரிவாரங்களோடு வந்தேன் இருவரும் பரிவாரங்கள்லாம் நாலு மனைவி பதிமூணு பிள்ளைகள் மனுஷனான பதிமூணு பிள்ளைங்க அப்புறம் அவள் மாமாக்கிட்ட ஆட்டை போட்டுறதும் நாய் பேக்கு குரெல்லாம் தூவி வர்றான் இவனை போய் நம்ம இது மாதிரி நாங்களும் வருவோம் பாட்டு பாடுறோம்னா இவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அதனால் அது புலையற்பாட்டு காட்டும் பிராண்டி காலம் அது அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார்னு சொல்லி அப்போது அதில் ப பதினேழு முப்பதில் இருக்குது அது அறியாமையுள்ள கா பூர்வ காலம் அதை பண்ணி நம்ம கோல் மாடலாக இன்றைக்கி எடுக்கக்கூடாது உதாரணமாக வேணால் சொல்லலாமே தவிர அதை பின்பற்றக்கூடாது ஆகவே இன்றைக்குள்ளே ஊழியக்காரன் முழுவதும் இந்த வித்தியாசம் புரியாதபடி டிவி ஒளியோ சினிமா ஒளியோ அந்த ஒளியோ இந்த ஒளியோ குத்து நடனம் கும்மா குத்து டான்ஸு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால இவன் முழுவதும் கோமாளி பயனே தவிர சர்க்கஸ் கோமாளியே தவிர இவன் முழுவதும் நாதாரிகளே தவிர நாய்களே தவிர இவங்கெல்லாம் உண்மையுள்ள ஊழியர்கள் அல்ல தயவு செய்து இவங்களை பின்பற்றாதீங்க நான் சொல்கிறதுனால என்னையும் பின்பற்றாதீங்க ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படி அப்போது சிலர்கள் மாறாதவராக இருக்காங்க அதை பின்பற்றுங்க அதை கோல் மாடல் அவைங்க அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒழுங்காக பரலவு தூக்கு சேருவீங்க நாசமாக போவீங்க இதுதான் என் பதில் நன்றி ஐயா நாங்கள் நாசமாய் போகாதபடி பாதுகாப்பாராக ஐயா பாதுகாப்பார்கள் ஒரே ஒரு கேள்வி முடிக்கிறேன் ஒரு விசுவாசி அவங்க வீட்டில் அவர்கள் மாத்திரம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க சபைக்கு வருகிறாங்க அவர்கள் மறித்து போறாங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க மறித்து போகிறாங்க மரணம் அடைந்த பிறகு அவங்க குடும்பத்தில் வந்து அவர்கள் அதாவது உலக வழக்கத்தின்படி இந்த முறைப்படி அவள் அடக்கம் பண்ணுறாங்க அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரம் அதை அப்படி அடக்கம் பண்ணுவது சரியா ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட ஒரு ஆத்துமா பிரஜாதிகள் முறைப்படி அடக்கம் பண்ணப்படுவது சரியா அப்படி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி அப்படி செய்யப்படும் போது அந்த ஆத்மா அதுக்கு அதனால் அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது வருகையில் பாதிப்பு உண்டாகுமா என்றதான ஒரு கேள்விக்கு ஒரு வழக்கம் நல்ல நல்ல அருமையான கேள்வி இது வந்து சரீர சம்பந்தமான காரியங்கள் ஆத்மா கத்தருடையது சரீரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒன்று குறுஞ்சிகிற அஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு பாவம் செய்தவனை பவுலே திருப்பிடுறான் அதுபோல் சரீரப்பிரகாரமான சில விஷயங்கள் சரீரத்தை குறித்து பிசாஜி தர்கித்தான் இருக்குது மோச சரீரத்தை குறித்து அந்த மாதிரி சரீரப்பிரகாரமான சில காரியங்கள் போட்டு வைக்கிறது இப்போ எங்கள் ஊரில் கூட விக்டர்னு ஒருவர் ஞானசானம் எடுத்து நல்ல விசுவாசியாக இருந்தவர் கடைசியில் இந்து முறையில் தான் அடக்கம் பண்ணாங்க அதனால் ஏதாவது ஆத்மா கோலார் வருமானா வராது ஆத்மா கத்தருடையது சரீரம் வந்து மண்ணில் இருந்து வர்றது மண்ணுக்கே போகுது அது எப்படி அவன் செஞ்சா அதனால அதனால் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்தால் எவனும் போக முடியாது அந்த மாதிரிலாம் கத்தரை அப்படி கொசுக்கு அல்ல அவர் ஆத்துமாவை பார்க்குறார் அதனால ஞானசானம் பெற்று உண்மையிலேயே கத்தருக்குள்ளே மறிச்சிருந்தான்னா அந்த ஆத்துமா ஏசு கிறிசு வரும்போது முதலாவது தொழுப்பாங்க பின்பு அன்னைக்குள்ளே உயிரோடு இருக்கும் மருவமாகி அவங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்பது தானே சத்தியம் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கிவான்கள் இருக்குது அவன் சரீரத்தை எப்படியோ உலக பிரகாரமான உள்ளவங்க உழவ பிரகாரமாக அடக்கம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆத்மாவை பாதிக்காது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடுக்காது அது ஒரு குற்றமாக ஆகாது இன்றைக்குள்ள மத போதர்கள் அது வந்து பிசாசி முடியுது அது சொல்லி இவன் புரிதல் இல்லையுமே முட்டா போயினாச்சே அந்த புரிதல் கிடையாது அன்னைக்குள்ள அப்போ சில வந்து பலிபனை வச்சு கும்பிட்டுக்கிட்டுருக்காங்க ஒருத்தன் புறஜாதி அத்தனை பட்டணம் அப்போ சில பதினேழு இருபத்தி மூணில் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் சொல்கிறேன் இன்றைக்கு உள்ளவன் சொல்லுவான் அப்படி ஏசுவி நாமத்தில் போ பிசாசி பலிபுடம் ஏசுவி நாமத்தில் விற்கிறாதான் இதாக வாஞ்சிருப்பான் ஆனால் அன்னைக்குள்ளே பவுல் என்ன அவனை கூட நீ பெரியாதான் அவன் சொல்கிறான் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த பலிபுடை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அவரையே நான் சொல்கிறேன் இன்னைக்குள்ளே இந்துக்கள் முழுவதும் அறியாமல் தான் ஆராதிக்கிறாங்க அதை நம்ம பேய் பிசாசின்னு வையக்கூடாது அவங்கள திட்டக்கூடாது அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அறிவிக்கிறேன் என் அண்ணன் ஆரம்பத்தில் நான் கிறிஸ்தவக்குள்ளே வரும்போது ஏன் நம்ம தெய்வமே முருகன்டா நீ இந்த மாதிரி ஏசுவை கும்பிட்டுக்கிட்டுருக்குறே ஓ இந்த ஊருவெல்லாம் என்னை சத்தம் போடுறாங்க தம்பி அதட்டி வைன்னு இந்த மாதிரி மு முருகன் நம்ம குழந்தை தெய்வம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எனக்கு தகப்பேன் அவர் தான் என்னை சத்தம் போட்டார் சொன்னார் நான் சொன்னேன் அண்ணன் இன்றைக்கு முருகனை தானே கும்பிடுறேன்னு என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டார் முருகனா அழகுன்னு அர்த்தனே அந்த அழகுள்ள அந்த இயேசுவை தான் நான் இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் பிறப்பு அழகு வளர்ப்பழகு உபதேசம் அழகு அவருடைய அற்புதங்கள் அழகு அவர் பேச்சு அழகு எல்லாமே கை மூக்கு போய் சரித்திரத்தில் இயேசு அந்த முருகன் இயேசு என்ற வடிவத்தில் வந்துட்டாருனே அந்த அந்த முருகன் சொல்கிறது கற்பனைன்னு வந்து கற்பனை என்றாலும் கம க ஸ்ரீஎம் சவுந்தராஜன் பாடியிருக்கார் கற்பனைன்னு முருகன்னா அழகுன்னு அர்த்தம் அதனால் வெளிப்படாத அந்த முருகனை வெளிப்பட்ட இந்த இயேசு வடிவில் தான் அந்த முருகனை வந்துட்டார் முருகனை தான் கும்பிடுறேன்னா ஐயோ அப்போ என்னையும் மாத்திரிவே சொல்லி அதனால அவருக்கு எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கருத்து வேற்றுமை ஆகி அப்புறம் அரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாகவே ஆகிட்டார் அதில் ஒரு சந்தோஷம் அவர் மகன்தான் இவர் அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதுபோல் தேவப்பிள்ளைகளே நம்ம இந்துக்களில் அற்பமாக நினைக்கக்கூடாது பேய் பிசா சொல்லி சொல்லக்கூடாது முருகேன்னா அழகேன்னு அர்த்தம் சிவன்னா அன்புன்னு அர்த்தம் அன்பு சிவமும் இரண்டு அன்பார் அறிவுள்ளார் அன்பே சிவம்னு சிவ வாக்கியத்தில் போட்டிருக்கு அப்போ அந்த ஆதி புலவர்கள் முழுவதும் பதினெட்டு சித்தர்கள் முழுவதும் அந்த ஞான கருத்துக்களை சொன்னாங்க அதனால தான் அப்போது சில பதினேழு இருபத்தெட்டில் உங்கள் புலவர்களும் கூட அந்த ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பவுல் சொல்கிறான் உங்கள் கேவனிங்க அத்தனை பட்டணம் புறஜாதி புலவர்கள் கத்தரை பற்றி சொன்னதாக சொல்கிறானே அதனால் இன்றைக்குள்ளே ஜனங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது அப்போது சொல்லலை ஏமா பின்பற்றான் இப்போ நான் கூட அதை பின்பற்றி தான் நான் சொல்கிறேன் இந்த புரிதல் வந்தது காரணம் அதை பின்பற்ற போய்ட்டான் அதனால் தேவ பிள்ளைகளே இன்றைக்குள்ளே ஊழியக்காரங்க பேச்சு வார்த்தை கேட்டு சோர்ந்து போயிடாதீங்க இயேசுவையும் அவரால் நியமிக்கப்பட்ட அது எப்போது சொல்கிறீங்க கையில் நம்ம நிறுவங்கள் இருக்கு நம்ம கையில் ரிக்கார்ட் இருக்குது இதை பார்த்து இந்த வழியில் நம்ம போயிட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காது இன்றைக்குள்ளே ஆள்கள் ஏற ஒரு ஒருவேளை தப்பி தவறி பாதி சொன்னாங்க கூட பாதி தப்பாக இருக்கும் பாதி கரெக்டாக இருக்கும் முழுசாக நம்பிராதீங்க அதனால அவன் சொல்கிறதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரா ஏ சொல்கிறாரா வசனத்தில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அல்லது ஒன்றும் தெரியலன்னா ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு வெளிப்படுத்துங்கன்னு ஜோ பண்ணுங்க கர்த்தர் யாரை கொண்டு இந்த மாதிரி யூடியூப் மூலமாக யாரை கொண்டாயிலும் சத்தியங்களை சொல்லுவார் பேசுவார் இல்லையே எழுவியா ஆகவே அந்த ஆத்மா பாதிக்காது அவன் பரலோகத்துக்கு போயிடுவான் கத்தரை அவனை எடுப்பார் இப்போ கல்லைன் உயிர் போகிற நேரத்தில் இன்று என்னோட கூட பரதேசங்கள் பயன் சொன்னார் அவன் ஆயிரம் கொலை செஞ்சவன் ஐயோக்கியன் ஒரு நொடியில் மனம் திரும்பும் போது அந்த ஆத்மாவை தான் பார்க்குறார் தவிர சரீரத்தை பார்க்கல அவர் லேல்வியா அவ்வளோ இறக்கம் உள்ளவர் அவ்வளோ அன்பு உள்ளவர் ஒரு ஆத்மாவாது கட்டுப்போதும் சுத்தம் இல்லை ஆத்துமாக்கள் கத்தனுடையதே நீ கத்தி கதறி கண்ணீர் விட்டுட்டு சட்டையை கிழிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா அவர் சொல்கிறார் இல்லையோ எனக்காக வேண்டாம் அழகுறிங்க உங்களுக்காகவும் ஓ ஆத்மா முதல் பர்லவம் போகுமானு ஏன் பெரிய கேட்டிக்கார் இன்னொருத்தர் நீ முதல் பரலோத்துக்கு போவியான்னு பாரு ஓன் பிள்ளைகளை சரியாக நடத்துறியான்னு பாரு இவன் பிள்ளைகள் முழுவதும் ரிக்கார்ட் அடைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கான் உடம்புலாம் தெரிகிற மாதிரி குத்து நடனாயி ஆடி சினிமா காரி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் இவன் போய் இன்னொருத்தர் கண்ணீர் விட்டு கதறானு ஜெபிக்கிறானா அதனால முதல் நம்ம ஆத்மாவை பார் நம்ம பிள்ளைகளை பார் நம்ம குடும்பத்தை பார் ஏசு கிறிஸ்து தான் அதுக்கு பொறுப்பு அவர் தான் ரத்தம் சிந்தனை அவர் நீயா ரத்தம் சிந்தனை நீயா செலுவில் அறையப்பட்ட அவருக்கு தான் பொறுப்பு அவர் அதை கரெக்டாக நடத்துவார் ஒருவரோடு கெட்டுப்போக ஒரு சித்தம் இல்லை கரெக்டாக தூக்கிடுவார் எல்லாரையும் பயப்படாதீங்க நாம் அதை பற்றி கவலைப்படுவேன் நம்ப ராஜா ஏசு ராஜா வெற்றி சிறந்தார் சிலுவையில் உலகத்தை ஜெயித்தார் அவருக்கு மேலே ஒரு சக்தியே கிடையாது வானத்துலையும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றும் உங்களுக்கு சேதப்படுத்தாது போங்கடான்னு சொன்னார் அதை விட நமக்கு என்னடா இருக்குது அதை விட பில்லி சூனியம் செய்வன மந்திரவாதி அவன் எவனுக்கு நீ பயப்பட வேண்டியிருக்கு யாருக்கும் பயப்படாதீங்க இயேசுவை பாருங்கள் அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்படப்படாது அவங்க முகம் பிரகாசிக்கும் லே லுவியா இயேசுவையும் சொல்லையும் நிருபங்களையும் பார்த்து உங்களை தெளிவுபடுத்திங்க இன்றைக்குள்ளே நாதாரிகளை பின்பற்றதை விட்டுட்டு இயேசுவை மட்டும் கோல் மாடலாக வைங்க இந்த குழப்பமே வராது லே நன்றி ஐயா வேற யாரும் உங்களுக்கு சார்பாக ஏதாவது கேள்வி எழுக்குமானாலும் நீங்கள் சொல்லலாம் சகோதரி ஒரு கேள்வி கேட்டீங்க வாங்க உட்காந்து கேள்வி அப்படியே பேசுங்க ஐயா ஒரு கேள்வி கேட்குறேன் நான் தசம பாகம் ச ஆலயத்துக்கு கொண்டு வரணும் எல்லாரும் ஆலயத்துக்காகத்தான் கொண்டு வரணும் தசம பாகம் அதை வந்து நம்ம ஆலயத்துக்கு கொடுக்காத பெரிய பெரிய ஊழியம் செய்கிறாங்க நிறைய பேர் ஆசீர்வாதம் டிவின்றாங்க ஏஞ்சல் டிவின்றாங்க ஜீசஸ் கால்ஸுன்றாங்கோ அவங்களுக்கு வந்து மொத்தமாக அவங்க பில்டிங் கட்டுறதுக்காக பணத்தை அனுப்பிடுறாங்கோ ஆலயத்துக்காக தசம பாகம் முதலாவது நம்ம கொண்டு வரணும் ஆண்டவர் சொல்லிக்கிறார் மல்கையால் வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாத போக மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கணும் ஆலயத்துக்கு முதலாவது நம்ம தசம பகத்தை கொடுக்கணும் அதை கொடுக்காத நம்ம பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு அனுப்புகிறோம் அது வந்து நல்லதாக சரியாக தவறான் அது கேட்குறாங்க சகோதரியுடைய கேள்வி எல்லாருடைய கேள்வி தான் ஒத்துமொத்த எல்லாமே ஏறக்குறைய குறைய இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க இவங்க எல்லாருடைய சார்பில் சகோதரி அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு என்னுடைய தாழ்மையான பதில் என்னவென்றால் மல்கியாவில் மூணு பத்தில் உங்களுக்கு ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசவம்பாங்கெல்லாம் பண்டகசாலையில் ஆலயத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு அதோட அந்த பழைய ஏற்பாடு முடியுது அதுதான் முக்காடுன்னு சொல்லிட்டனே அப்போ அந்த முக்காடை நீக்கி புது ஏற்பாட்டுக்கு வந்தால் அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம்னு வருது அந்த ஆலயம் நீங்களே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம்னு ஒன்று குழந்தையார் மூணுல பதினாறு பதினேழுல தெளிவாக போட்டிருக்கு இந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஒரு உண்மையான தேவ ஊழியர்கள் வயிற்று சாப்பிடு சாப்பிட்றதுக்காக இந்த தசவம்பாகம் வைக்கப்பட்டு தசவம்பாகம் பழைய ஏற்பாட்டு முறையுமே அல்ல அது ஒன்று புரிஞ்சுக்குங்க பழைய ஏற்பாட்டில் அது லேவி முறையில் கடைபிடிக்கப்பட்டதே தவிர லேவி முறையே இல்லாத காலத்தில் அப்போது ஆதி ஆகமோ பதினாலாம் ஆதி காலத்தில் மெல்க சேதக்குக்கு அந்த தசவம்பாகம் ஆபிரகாம்கிட்டையே வாங்கினான் இருக்கு ஆபிரகாம் கிட்டேயே வாங்கி அவனையே ஆசீர்வச்சான்னு போட்டிருக்கு ஆபிரகாம் கொடுத்தவன் சரியவன் ஆபிரகாம் வாங்கினவன் பெரியவன் ஆசீர்வதித்தவன் பெரியவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் சிறியவன் அந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனு சொல்லும்போது இந்த அறையில் உள்ள யூதர்களும் லேவியர்களும் இவங்க மூலமாக அவனுக்கு தசவமாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நிதானிக்கலாமேன்னு சொல்லி எபிரேறி அதிகாரத்தில் விளக்கம் போட்டிருக்கு அந்த மெல்க சேதைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணில் சொல்லும் போது தசவம்பாகத்தை பற்றி சொல்லும்போது எல்லாத்தையும் நீக்கினவர் தசவம்பாகத்தை மட்டும் என்ன சொன்னார்னா அதையும் செய்யணும் இதையும் விடாதிருக்கணும் என்ற வார்த்தையை அங்கே சொன்னது எப்படிங்க ஏன் அந்த தசவம்பாகத்தை விடாதிருக்கணும்னு சொன்னால் ரெண்டு குழந்தையர் ஒம்போதாம் அதிகாரத்தில் அது ஊழியக்காரங்களுடைய சம்பளம் ஊழியக்காரங்களுடைய அது பிழப்பு பதிமூணு பதினாலில் அதுலேயே பதிமூணு பதினாலில் பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியை செய்கிறவர்கள் படிவடுத்த அடுத்து பணிபுட செய்கிறவர்கள் பலிபடுத்தல் உள்ள பங்கு உண்டு அறியீர்களா அந்தப்படி படி அது பழைய ஏற்பாட்டு முறை அந்தப்படியே படியே பதினாலாம் ஆசனத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கத்தரும் கட்டளையிட்டிருக்கிறாருன்னு இருக்கும் ஆர்டர் பிழைப்புக்கு அதனால் பில்டிங் கட்டுற கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லி அவங்களும் ஊழியக்காரன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்டாங்க ச கரெக்டு ஒரு ஊழியக்காரனுக்கு சாப்பாடு தேவை துணிமணி தேவை ஆலயம் தேவை வீடு தேவை ஒரு போ போக்குவரத்துக்கு ஒரு கார் தேவை இல்லைன்னு சொல்லலை ஏன் பதினஞ்சு காராக இருக்கிறது ஒரு வஸ்திரத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கா வஸ்திரம் நாம் போடுறது இப்போ செருப்பு எத்தனை எத்தனை ஜோடி வாட்ச் எத்தனை ஜோடி செல்ஃபோன் வாங்கினா நாலு லட்சம் மூணு ல மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு செல்ஃபோன் வச்சிருக்கான் ஜெட்டு விமானத்தில் தான் போவேன்னு சொல்கிறான் ஒருத்தன் இனிமேல் சாதாரணமெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் எப்படி அவங்களுக்கு நம்ம ஊழியக்காரன்னு சொல்ல முடியும் எப்படி ஆதி அப்போ எப்படி இணைக்க முடியும் அதனால் இந்த தசவம்பாகம் முழுவதும் உண்மையுள்ள ஊழியங்களுக்கு தரணும் உண்மையாக கிராம குறிப்பாக கிராமங்களில் ஊழிய செய்கிற க ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சுவிசேஷம் என்ற வார்த்தையே புல ஏற்பாட்டில் கிடையாது புதிய ஏற்பாட்டில் தான் வருது புதிய ஏற்பாட்டு அப்போது சில ஊழியத்தை செய்யக்கூடிய பிரயாசப்படுகிற அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அவங்களுக்கு அந்த நன்மைகளை செய்தால் பிழிப்பியர் நாலு மூணின்படி உங்கள் பேர் ஜீவபோஸ்டத்தில் எழுதப்படும் இல்லையிலா அந்த மாதிரி ஊழியர்களுக்கு விட அவங்கக்கிட்ட விட அவங்களுக்கு கொடுப்பதே பாக்கியமுன்னு அப்போது சொல்ல இருபது முப்பத்தஞ்சிலே ஏ சொன்னதை பவுல் நமக்கு சொன்னான் இல்லையா ஆகவே ஆடம்பர வாழ்க்கையை ஒரு அம்மா சொல்லுது எங்களை எல்லோரும் பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஜீரோ பேலன்ஸில் தான் இருக்குது ஜீரோ பேலன்ஸ்லையாக இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க பொய் சொன்னால் ஒரு ஒரு பொருத்தமாக சொல்ல வேணாம் முழு பூச்சினிக்காக சோற்றுல அமுக்கிற மாதிரிலே சொல்லுது கனடா நாட்டில் எத்தனையோ கோடி ரைடு வந்து எவ்வளவோ லஞ்சம் கொடுத்து ஜமாளிச்சிருக்கான் ஏ இவங்களை அரசியல்வாதி மாதிரி இருக்கிறவங்ககிட்ட மேடை பள்ளத்தை மேடாக்குங்க மேடை மேடாக்குனா மேடே ஆக்கிட்டு போனாது என்ன நியாயம் பள்ளங்களை நிரப்புங்க எத்தனையோ ஊழியர்கள் கஞ்சி இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இந்த 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 கிறிஸ்மஸில் நல்ல துணிமணி இல்லாமல் ஒருவேளை நல்ல பிரியாணி சாப்பிட்றது கூட முடியாமல் கிராமங்களில் பார்க்க எத்தனை கஷ்டப்படும் எத்தனை ஊழியர்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறார் பசியாக இருந்தே போஜனை கொடுத்தீங்க தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்திங்க அன்னியனாக இருந்தால் சேர்த்துக்கிட்டீங்க உன் சொந்த இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் ஒரே ஜாதி உடையவன் தான் நல்லா நீங்கள் செட்டு கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரே ஜாதியாக இருக்கும் அவன் ஜாதிகாரனே அவனை கொடுத்து த இது பண்ணுவான் அவன் அவ தான் அண்ணினா இருந்தே சேர்த்துக்கொள்கிற லட்சணமாக ஜாதியை பார்க்கக்கூடாது ஊழியத்தில் பேக்ரவுண்டை பார்க்கக்கூடாது அவன் உண்மையாக செய்கிறானா அதை பார் அவனுக்கு செய் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நான் எல்லா ஆளுகளையும் சொல்லலை என்னையும் அந்த மாதிரி சில ந சகோதரர்கள் உதவிமார்கள் தான் நான் இன்றைக்கி இந்த அளவில் இத்தனை வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கும் அந்த அவங்க வீட்டில் வளர்ந்த ஒரு நண்பருடைய மக கல்யாணத்துக்கு தான் இப்போவும் நான் இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் ஆகவே யூதர் என்று பிள்ளை கிரேக்கன் என்று பிள்ளை ஆனால் அடிமை பா இதில் கிறிஸ்து இயேசு குறி சகோதரர்கள் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் இதில் ஜாதியாக பார்க்கக்கூடாது ஏன் ஜாதி ஏன் ஜனம் இவனுக்கு குடு அவன் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் அவன் என்ன பேசினாலும் பேசட்டும் அள்ளி கொடுப்போம்னா நீ உன்னை எப்படி சொல்கிறது உன்னைய நீ ஒரு கிறிஸ்தவனா நீ ஒரு தேவ பிள்ளையா நீ பச்சை பாதத்தோடு தானே இருக்க உன் காணிக்கை அங்கீகரிக்காது ஓ பாகம் அங்கீகரிக்காது உன் ஊ நீ கொடுக்குற ஊழியம் அட்டு ஊழியத்துக்கு தான் கொடுக்குறத தவிர நல்லது கொடுக்க மாட்டேன் மேடு மேலே மேடு இருக்குது இன்னும் கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னென்ன அர்த்தம் பள்ளத்தை நிரப்பு எல்லாம் நிரப்பு அதனால் உன் தசம் பாகம் ஊழியத்தை சுவிசேஷம் அறிவிக்கிற உண்மை உள்ள ஊழியர்களுக்கு சாப்பாடு செலவு குடும்ப செலவு துணிமணி செலவு அன்றாடும் அவங்க வேணாம் முழு நேரமாக செய்கிறான் பாவம் அவனுக்குன்னு அதை வேலை செய் வேலை செஞ்சால் வந்து முழு நேரம் ஊழியம் செய்கிறவனே சொல்கிறான் ஜெயிக்கவே டைம் இல்லை பாஸ்டர் பைபிள் படிக்கவே இவன் முழு நேரமாக ஏன் முழு நேரமே தானே முழு நேரமே பயில் படிக்கிறதானே முழு நேரமே ஆராய்ச்சி தானே ஒரு இளவும் தெரியாமல் இருக்கான்னா அது அர்த்தம் என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுறான் மருந்து விற்கிறான் திருமண புரோக்கராக இருக்கிறான் காரணம் இவனுக்கு அந்த அந்த குறு காசு வரமாட்டாங்குது ஏதாவது ஒரு தகவறான ரூட்டில் போயிடுறான் அதனால் உண்மை உள்ள கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு செய்யுங்க நீ முழு நேரமாக ஊழியம் செய்யா இதெல்லாம் செய்ய மருந்து விற்கிற ஏன் திருமண பூரக்குறான் அங்கிட்டு ஒரு பத்தாயிரம் வாங்குறது இங்கிட்டு ஒரு பத்தாயிரம் வாங்குறது அது ஒரு பிழப்பா அப்படி ஒரு இழிவான ஆதா அது ஒரு இதாக இலவசமாக பெற்ற இலவசமாக கொடு கற்றுடைய ஊழியத்தை செய் நான் வந்து ஏறக்குறைய குறைய இந்த ஊழியக்காரங்களுக்கு முழுவதும் என் புஸ்தகங்கள் முழுவதும் பதினாலு வரைக்கும் லட்ச கணக்கில் போட்டு அடித்து ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன் அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவில் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போக போகிறதும் கிடையாது கர்த்தனுடைய ஊழியர் தசம்பாகம் என்பது கண்டிஷன் கட்டாயம் கிடையாது பத்திரோ ஒரு பங்கும் கிடையாது உற்சாகமாக கொடுக்குற ஒருத்தர் தேவன் பிரியமாக இருக்கார் விசாரமாக அல்ல கட்டாயமல்ல அதனால் மோசை கட்டாயமாக்கப்பட்டான் ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டில் கட்டாயம் கிடையாது உன் மன உறுப்படி உன்னால் ஏன்றது நீ நல்ல ஊழியர்களுக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய ஊழியர்களுக்கு நீ தேடி போய் கொடு கஷ்டப்படுற ஊழியர்களை புத்தி சொல்லு செய் அது கத்திரி சொல்கிறார் அன்னியினாருந்தே சேர்த்துக்கிட்டீங்க அனாதியாக இருந்தே எனக்கு கொடுத்தீங்க ஒரு ஒன்று எதை செய்தீர்களோ எனக்கு இயேசுவுக்கு செய்கிற ஊழியம் தான் இயேசுவுக்கு கொடுக்குறது அதுதான் அதனால் இடத்துலையே கொட்டணும்னு அவசியம் இல்லை கொடுக்குறவனையே தின்னு 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 வகுறு வடித்து சாக போகிறான் அந்த அளவில் இருக்குது அவன் பிரியாணி சாப்பிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க பார்த்துட்டாருன்னா எப்படிடா சாப்பிடுவான் பழைய கஞ்சி கூட இல்லாதவனுக்கு கொடு அதனால் தர்மம் வலதை கொடுப்பது இடதையை தெரியக்கூடாது நீ வீடியோ போட்டு காட்டுறான் சோறு போட்ட மாதிரி துணிமணி கொடுத்த மாதிரி ஏன் அரசியல்வாதி மாதிரி ஒரு ஊழியக்காரேன் இவனுக்கா நீ கொடுக்குற நீ கொடுக்குற காரியம் வெட்ட வெளிச்சமாக்கி எல்லாருக்கும் அவன் பேர் வாங்குகிறான் ஒன்றரை லட்சம் கொடுத்துருக்குறான் ம நிதினு சொல்லி முதல்வருக்கு காணிக்க காசு பணம் காசு எவன் எவங்க விட்டு காசு அது அதனால் அரசியல்வாதிக்கு மாதிரி இன்றைக்கி ஊழியக்காரன் மாறிட்டான் பெரிய தலைகளை விடுங்க ஏழை எளிய அண்டர் கவுண்டில் உள்ள கஷ்டப்படுற தெரியாத எத்தனையோ கிராமம் கஷ்டப்படுற ஊழியர்களை தாங்குங்க செய்யுங்க உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும் லேலுவியா அம்மா உங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் இதுதான் ஐயா அப்புறம் நிறைய ஊழியர்காரங்க பெரிய பெரிய மீட்டிங்கில் பேசுகிறாங்க ஞானஸ்தானத்தை பற்றி பேசுறதே கிடையாது எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறது கிடையாது அப்புறம் ஆண்டவரே வந்து பிதா குமாரும் பரிசுதாவினால வந்துட்டு ஞானஸ்தானம் பெற்றார் அதே போல் நம்மளும் பெற்றுருக்குறோம் சில ஊழியக்காரங்க இயேசு விண்ணாமத்தினால இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க மறுபடியும் இயேசு விநாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்ன்றாங்க அதுக்கு என்ன உங்களுடைய கேள்வி திரும்ப திரும்ப நான் அதைத்தான் இன்றைக்குள்ளே நாதாரிகளை நம்பாதீங்கன்னு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் அதைத்தான் சொல்கிறேன் அதனால் ஏசு தான் கோல் மாடல் மற்ற இருபத்தெட்டு பத்தொம்போது இருபதில் ஏசு என்ன சொன்னார் பிதாகுமாரை பரசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களை கட்டள யாவையும் கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் மோசையாக கட்டல் இல்லை இல்லை இன்னி இதுக்கு அதை அடுத்து என்னை மாதிரி நிறைய அவனை கட்ட அதில் சொல்லலை நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் இப்படி நீங்கள் செய்தால் உலகத்தின் முடிவு பிறந்த சகல் நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன் பிதாகுமாரை பரசு இதுதாம்மா ஏசுவி நாமம் சொல்லி எதை சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அப்போ சொல் ரெண்டு முப்பத்தெட்டில் பேதில் சொன்னான் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசாணம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பர்சுத்தான் வரத்தை பெறுவீங்கன்னு சொல்லி இருக்குல்ல அந்த வசனத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எழுதியாட்சியில் எழுதியாச்சியில் இருக்குல்ல இருக்குல்ல அப்போ இயேசு தான் ஓன்லி ஜீசஸ் ஏசுவின் நாமத்தில் ஞானசானம் அதை வச்சு போகிறாங்கன்னா நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை நீங்கள் சின்ன மாதிரி முழுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா இயேசுவின் நாமத்தில் ஞானசாணம் கொடுக்குன்னு சொல்கிறீ சகோதரியே சகோதரனே சொல்கிறீங்கள அப்போது சிலர் பத்து நாற்பத்தெட்டில் கத்துடி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன் இருக்குது அப்போ உடனே ஒன்று சாபனத்தை ஆரம்பிங்கடா கத்துடி நாமத்தினாலே ஆரம்பிச்சுருங்க இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் மூஞ்சியை கிளிக்கலாம் அப்புறம் அதுலேயே எட்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் ஒரு நாமமும் இல்லாமல் அவங்க விசுவாசித்த போதும் புருஷரும் செடிகளும் ஞானசானம் பெற்றாங்க ஒரு நாமமும் கிடையாது ஒரு பேருமே இல்லாமல் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு ஒன்று ஆரம்பி இப்படி சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க மண்டையை உறக்கும் அதனால் அங்கே சொன்னது இங்கே சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாபனத்தை உருவாக்கி தானே நாசமாக போச்சு நமக்கு கோல் மாடல் ஏசு தான் ஏசு என்ன சொன்னார் பிதா பிதாகுமாரே பரசுத்தாவி நாமத்தில் என்ன செய்யுங்க அதுதான் நமக்கு முன்னோடி அது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த போடப்பட்ட அஸ்திவாரமாகி வேறு அஸ்திபாரம் மணலில் கட்டினீங்கன்னா வீடு இழிஞ்சிடும் மணல் வந்து மனசனை குறிக்கும் கடைக்கடை மணல் தலையாக உன்னை பெரு மனசை தான் மணலை குறிக்கும் மனசனை நம்பி நீங்கள் போய் தான் இன்றைக்கி நாசமாக போனது திரு திருச்சபைகள் ஏசு கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவர் சொன்ன உபதேசம்தான் நம்ம உபதேசமே தவிர அவர் தான் நம்ம சத்தியமே தவிர இன்றைக்குள்ளே நாதாரிகளை பின்பற்றி குழப்பம் அடையாதீங்க ஏசு நமக்கு கோல் மாடல் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு பிதா பிதாகுமாரே பரசுத்தாவி நாமத்தில் சொன்னார்ல அப்படி கொடுப்போம் அப்படி எடுப்போம் அப்படி செய்வோம் சரியா ஆ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா கேள்வி இருக்கா

அநேக கள்ள நோட்டு பரவிடுச்சு அப்போ நம்ம ஐநூறுரூவா நோட்டு போகும்போது செக் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்குது ஜாக்கிரதை எச்சரிப்பு போலீஸ் சொல்கிறாங்க மைக்கில் அனுமதியை எல்லா இடங்களையும் விளம்பரம் பண்ணுறாங்கன்னா நம்ம ஐநூறுரூவா பார்க்கும்போது எப்படி நினைக்கணும் கவனமாக இருக்கணும் பார்க்கணும் செக் பண்ணி வாங்கணும் அந்த மாதிரி ஏசு அன்னைக்கே சொல்லிட்டார் கள்ள தற்கு எச்சரிக்கான்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேர் ரெண்டு அதிகாரத்திலே அநேக கள்ளத்தில் தேசி அநேக கள்ள போகல இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு கடைசி நாட்களில் அநேகர் எலும்பிட்டான் அதனால் உடனே தடி எடுத்தவன்லாம் தண்டன் சொல்லி இப்போ அல்லே எழுன்னு சொல்லி பைவில் தூக்கிட்டு வர்றவனெலாம் பால்த்து நம்பிடக்கூடாது அவன் ஏசுவை பின்பற்றானா ஏசுவின் உபதேசத்தில் இருக்கானா அல்லது இந்த உபதேசத்தை சொல்கிறானே அது ஏசு சொன்னது தானா இப்படி செக் பண்ணுங்கள் கொஞ்சம் பரிசரப்பு கொஞ்சம் யோசனை ஒரு சேலை வாங்குறதுக்கு எத்தனை பிதுக்கு ஓ ஒரு சேலை வாங்கிறதுக்கு பா ஒரு இருபது முப்பது சேலையில் உருட்டி போட்டு அதையும் வாங்காம வாங்காமல் போயிருக்கு ஒரு சாதாரண ஒரு உடைக்கே இவ்வளோ டெஸ்ட்டு பண்ணுறீங்களே வசனத்தை புரட்டி சொல்கிறேன் நான் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடுறீங்க நம்ம எந்திரி நான் எந்திரி உட்காரு நான் உட்காரு காசு கொடு நான் காசு கொடு எழுது நான் எழுது கையெழுத்து போட்டு கையில் போடுது அப்படியே ஃபோன் நம்பரை கொடுக்க இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் செக் பண்ணுங்க பரிசோதனை பண்ணுங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஜாக்கிரதையாருங்க இருங்க வித்துருங்க அல்லே வேற நிறைவு செஞ்சிடலாமா சரி ஒரு ஜோம் பண்ணி நிறைவு செய்வோம் ஆண்ட்ரோஸ் ஜெபம் ஜோம் பண்ணுவார் நம் ஜபிப்போம் இரக்கமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் துதியும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே நல்ல காலை வெளியில நேரங்களோடு அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் வேதத்தில் கொடுத்ததான இன்றைய சூழ்நிலைகள் கொடுத்ததானே எங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் யார் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் உலகம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறதான சந்தேகங்களை நாங்கள் அன்றுவரே கேட்டு இன்றைக்கு அதுக்கான பதிலை பெற்றுக்கொண்டதுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தோத்திரைக்கிற ஐயா ஏசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதே இன்றைக்கு இருக்கிற நாங்கள் இடரை போகாதபடிக்கு வலது பக்கம் இடது பக்கம் சாய் சாய்ந்து விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவே உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து முது அடிச்சுவிடுகளை நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு தெளிவையும் புத்தியும் தந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டு வர நன்றி செலுத்துகிறோம் என்னை எனக்கு ஊழிய செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீர் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னீர் அப்பொழுது உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் ஆக்குவேன் என்று சொல்லிறேன் உங்களை மாத்திரமே நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு புத்தியை தாரோம் புத்தியை தாரோம் அன்றுவரே கள்ள தீர்க்க தரிசிகளை விட்டு விலகி ஓட எங்களுக்கு புத்தியை தாரும் ஆண்டு தகப்பனே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ மலையை நோக்கி ஓடு என்று அம்மா அம்மாண்டு நாங்கள் ஜீவன் தப்ப வைக்க வேண்டுமானால் கண்மலையாக உண்மை நோக்கி நாங்கள் ஓடி வர தேவனங்களுக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தசம பாகத்தை பற்றியும் ஞானஸ்தானத்தை குறித்தும் விசுவாசிகளின் அடக்கத்தை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்டோ அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கேள்விக்கான பதிலை முடிய தாசன் வாயிலாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துகிறே நன்றி செலுத்துகிறோம் இந்த யூடியூப் வாயிலாக கேட்குற எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்கட்டும் ஆசிர்வதிங்க விழிப்புணர்வு அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர் சத்தியமே சத்தியமே எங்களை பரிசுத்தமாக்கட்டும் சத்தியமே எங்களை விடுதலையாக்கட்டும் சத்தியத்துக்குள்ளை எங்களை நடத்தும் அப்படி வருகை வரையந்தும் நாங்கள் இதில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருப தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட முடி பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் போதித்த ஊழியருக்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கிருபையும் வரமும் அபிஷேகமும் தாளந்துகளும் அதிக அதிகமாய் தேவன் கொடுத்து பெருகவே பெருகச்சே எங்கப்பா பெருகச்சு எல்லா மகிமை கணம் உமக்கே தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பிளேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொண்டு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே